முதல் ராத்திரியில ஒரு பொண்ணு எவ்வளவு ஆசையோடையும் கனவோடையும் இருப்பா. நானும் அப்படிதான் இருந்தேன். ஆனா ஒண்ணு, எதை பார்க்க கூடாதோ எது நடக்க கூடாதோ அது அன்னைக்கு ராத்திரி என் முதல் இரவுல நடந்துச்சு. நான் ஜனனி, 18 வயசு. எனக்கு அப்பா அம்மான்னு சொல்லிக்க யாரும் இல்லை. எனக்கு எல்லாமே என் ஃப்ரெண்டு காவியா தான். காலேஜ் லீவ் வரும்போதெல்லாம் நான் அவ வீட்டுக்கு தான் போவேன். அவங்க எல்லாரும் என்ன அவ்வளோ நல்லா பார்த்துப்பாங்க. அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் எனக்கு உயிர். அவன் ஒருத்தனை தவிர அவன் டெவில். அவன் பார்க்கறதுக்கு அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருப்பான். ஆனால் அவனை பார்த்தாலே என் கை காலெல்லாம் நடுங்கும். அவன் பேச்சுக்கு மறு பேச்சு அந்த வீட்டில் கிடையாது. எல்லாருக்கும் அவ்வளோ பயம் அவன் மேலே. அன்னைக்கு தான் யாரும் எதிர்பார்க்காத அந்த சம்பவம் நடந்தது. ஒரு நாள் அவன் திடீர்னு இன்னைக்கு ஈவினிங் எனக்கு கல்யாணம்னு வீட்டில் சொல்லிட்டான். எல்லாருக்கும் ஒரே ஷாக். ஆனா வினோதமா அவன் பேச்சுக்கு யாரும் மறு பேச்சு கூட பேசாம எல்லாரும் அந்த கல்யாணத்துக்கு தயார் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இவனை போய் எந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டு கஷ்டப்பட போறான்னு தெரிஞ்சுக்க நானும் ஆவலா இருந்தேன். அன்னைக்கு அந்த மண்டபத்துல எல்லாரும் அந்த டெவில கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுக்க காத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப யாரும் எதிர்பார்க்காத விதமா திடீர்னு துப்பாக்கியில இருந்து ஒரு புல்லட் சவுண்ட் வெடிச்சுது. அப்ப ரத்த வெள்ளத்தோட கீழே விழுந்தது. அவனை கல்யாணம் பண்ணிக்க இருந்த சஞ்சனா அவளை சுட்டது. எஸ், அந்த டெவில். மொத்த மண்டபமும் அப்படியே அதிர்ந்து போயிடுச்சு. ஆனா ஒண்ணுமே நடக்காத மாதிரி மனமேடையில இருந்து நேரா எழுந்துருச்சு. என்ன நோக்கி வந்து எல்லார் முன்னாடியும் என் கழுத்துல தாலி கட்டிட்டான். பயத்துல என் கை கால் எல்லாம் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. அவனை தடுக்க யாருக்கும் ஏன் எனக்கு கூட தைரியம் இல்ல. என்ன நடந்துச்சுன்னு யோசிக்கிறதுக்குள்ள என் வாழ்க்கை முடிஞ்சதுன்னு நினைச்சிட்டு இருந்த எனக்கு இன்னொரு அதிர்ச்சி காத்துட்டு இருந்தது. அன்னைக்கு முதல் இரவுல எல்லாரும் என்னை கட்டாயப்படுத்தி அந்த ரூம்குள்ள அனுப்பி வச்சாங்க. அங்க நுழைஞ்ச கொஞ்ச நேரத்திலேயே பயத்துல கத்திட்ட. அந்த ராத்திரிய நினைச்சா இப்ப கூட என் உடம்பெல்லாம் நடுங்குது. இப்படி ஒரு நிலைமை எந்த பொண்ணுக்கும் வந்திருக்காது, வரவும் கூடாது. எனக்கு அன்னைக்கு ராத்திரி என்ன நடந்துச்சு? அத்தனை பேர் மத்தியில ஏன் அந்த டெவில் சஞ்சனாவை துப்பாக்கியால சுட்டு தள்ளினா? யாருனே தெரியாத என்ன ஏன் கல்யாணம் பண்ணா? இந்த கேள்விகளுக்கான விடைய தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கா? அப்ப வாங்க, இந்தியா முழுக்க பல லட்சம் மக்கள் கேட்டு மகிழ்ந்த சிறந்த ஆடியோ ஷோவான டியர் டெவில இப்போதே கேட்கலாம். சீக்கிரம் பா, டெக்கரேஷன் வேலையெல்லாம் இன்னும் 2 மணி நேரத்துக்குள்ள முடிக்கணும். விடிஞ்சா கல்யாணம். எல்லாரையும் அதட்டி வேலை வாங்கிட்டு இருந்தாங்க காதம்பரி. பொள்ளாச்சியோட புறநகர் பகுதியில அரண்மனை மாதிரி இருந்த அந்த பிரம்மாண்டமான பங்களா அந்த ராத்திரி நேரத்துல ஒரு பிக் ஃபேட் வெட்டிங்காக பரபரப்பா ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. வீட்டு வேலைக்காரங்க எல்லாரும் அந்த பங்களா முழுக்க ஒவ்வொரு இடத்தையும் பார்த்து பார்த்து டெக்கரேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. கெஸ்ட், ரிலேஷன்ஸ்னு அந்த இடமே பரபரப்பா இருந்துச்சு. அப்போ ஒரு 65 வயசு மதிக்கத்தக்க லக்ஷ்மி தேவி தன்னோட ரூம்ல இருந்து வெளியே வந்து வேலைக்காரங்க சரியா வேலை செஞ்சிட்டு இருக்காங்களான்னு பாத்துக்கிட்டு இருந்த தன்னோட மருமக காதம்பரிய பார்த்து, நாளைக்கு காலையில கல்யாணம், வேலை முடிஞ்சிருந்தானு கேட்டாங்க. இன்னைக்கு வந்து நாளைக்கு கல்யாணம்னா எப்படி அத்த? ராப்பகல வேலை வாங்கிட்டு இருக்கேன், பாருங்க யாருமே சாப்பிடல இன்னும். ஆனா இந்த யுவராஜ் ஏன் இப்படி திடீர்னு முடிவெடுத்தானுதான் எனக்கு புரியவே இல்லை. இவன் தான் இந்த குடும்பத்தோட மூத்த வாரிசு. இவனோட கல்யாணத்தை எப்படி எல்லாம் பண்ணணும்னு நாம் ஆசைப்பட்டோம் ஆதங்கப்பட்டா காதம்பரி. இன்னைக்கு நேத்து அவனை பாக்குறோம், சின்ன வயசுல இருந்தே அவன் இப்படிதான். அவன் என்ன நினைக்கிறானோ அதைத்தான் செய்வான். நாமளும் எத்தனையோ தடவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சொன்னோம், ஆனா அவன் முடியாதுன்னு பிடிவாதமா இருந்தான். எங்க இவன் கல்யாணமே பண்ணிக்க மாட்டானோன்னு நினைச்சேன். நல்லவேளை இப்பவாவது கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி இருக்கானே, அதை நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சீக்கிரம் வேலையை முடிச்சிட்டு சாப்பிடு. சரி, பசங்கள்லாம் எங்க காணோம்னு கேட்டாங்க லக்ஷ்மி தேவி. தர்ஷினி ஷாப்பிங் போயிருக்கா, காவ்யாவும் அவ ஃப்ரெண்ட் ஜன்னனியும் குழந்தைங்க கூட வெளியில விளையாடிட்டு இருக்காங்க அத்த. நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு காதம்பரி சொல்லிட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சாங்க. இந்த குடும்பத்தோட மூத்த லீகல் வாரிசு தான் யுவராஜ். ராஜ் குரூப் ஆஃப் கம்பெனியோட சிஇஓ. தமிழ்நாட்டோட டாப் 10 பணக்காரர்கள் லிஸ்ட்ல யுவராஜோட பேரும் இருக்கு. 29 வயசாகிற யுவராஜ் பிசினஸ்ல கால் பதிக்காத துறையே இல்லைன்னு சொல்லலாம். கோயம்புத்தூர்ல மட்டும் கிடையாது, இந்தியாவிலயும் வெளிநாட்டிலயும் கூட அவனுக்கு கம்பெனிகள் இருக்கு. யுவராஜோட அப்பா பேரு அசோக் ராஜ். இவரும் ஒரு பிசினஸ் மேன் தான். இவரோட 2வது மனைவி தான் காதம்பரி. இவங்களுக்கு கார்த்திக் காவியான ட்வின்ஸ் இருக்காங்க. ரெண்டு பேரும் காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு யுவராஜ் தன்னோட பிசினஸ் பார்ட்னர் கேசவனோட பொண்ணு சஞ்சனாவை நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதா அனௌன்ஸ் பண்ணிட்டான். அதை கேட்ட அவங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கா இருந்துச்சு. ஆனாலும் அவனை எதிர்த்துதான் யாருமே கேள்வி கேட்க முடியாதே, ஏன்னா அவனுக்கு இன்னொரு பேர் இருக்கு, டெவில்.
அவன் பேரை கேட்டாலே எல்லாரும் பயந்து நடுங்குவாங்க. அவனோட வார்த்தைக்கு மறுவார்த்தை பேச யாருக்கும் இங்க தைரியம் கிடையாது. அதனால வேற வழி இல்லாம வாய மூடிக்கிட்டு கல்யாணத்துக்கான வேலைய பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அதே பங்களாவோட வெளிப்பக்கத்துல இருக்கிற கார்டன் பகுதியில நாலஞ்சு குழந்தைங்க இங்கேயும் அங்கேயும் முயல் குட்டிக மாதிரி ஓடிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு நடுவுல பிங்க் கலர் சுடியில தேவத மாதிரி இருந்த 19 வயசு ஜனனி கண்ணில கருப்பு கலர் துணியை கட்டிக்கிட்டு தன்னோட கைய முன்னாடி காத்துல நீட்டிக்கிட்டு எல்லாரும் எங்க இருக்கீங்க கேட்டுக்கிட்டே நடந்து வந்துகிட்டு இருந்தா. யுவராஜோட தங்கச்சி காவ்யாவோட திக் ஃப்ரெண்ட் இவ. ரெண்டு பேரும் ஜாடிக்கேத்த மோடி. காவ்யா ஒரு அருந்தவாளு, சரியான சேட்டக்காரி. ஜனனி பேருக்கேத்த மாதிரி ரொம்ப அமைதியான பொறுப்பான பொண்ணு. ஆனா பாவம், அப்பா அம்மா கிடையாது, ஒரு ஆர்ஃபனேஜ்ல தான் வளர்ந்தா. இப்போ காலேஜ் செமஸ்டர் லீவுங்கிறதுனால தன்னோட ஃப்ரெண்ட் காவ்யா வீட்ல வந்து தங்கி இருக்கா. குட்டி பசங்க எல்லாருக்கும் ஜனனினா அவ்வளோ பிடிக்கும், உயிரா இருப்பாங்க. ஜனனி வேணும்னே சின்ன பசங்களை பிடிக்காம காவ்யாவை பிடிச்சு மாட்டி விட்டுட்டா. அடி பாவி, இரு இப்போ நான் வந்து உன்ன பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவ்யா கண்ண கட்டிக்கிட்டா. காவ்யா கிட்ட சிக்க கூடாதுன்னு நினைச்ச ஜனனி கார் பார்க்கிங்ல இருந்த ஒரு டொயோட்டோ ஃபார்ச்சுனர் காரோட டோரை திறந்து பின் சீட்ல போய் ஒளிஞ்சுக்கிட்டா. இந்த காவ்யா நம்மள எப்படி கண்டுபிடிக்கிறான்னு பாப்போம். அவ்வளோ சீக்கிரம் சீக்கிடுவாள இந்த ஜனனி ன்னு அவ பெருமூச்சு விட்ட அடுத்த நிமிஷமே அந்த கார் டோரை யாரோ திறக்கிற சத்தம் கேட்டுச்சு. உடனே அவ மூச்சு விடாம தன்னோட உடம்ப இன்னும் குறுக்கி சீட்டுக்கு இடையில போய் நல்லா ஒளிஞ்சுக்கிட்டா. அடுத்த நிமிஷம் அந்த கார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அச்சோ, நம்ம கார்ல இருக்கிறது தெரியாம யாரோ கார் ஸ்டார்ட் பண்றாங்க போலயே நினைச்ச அவ, நான் கார்ல இருக்கேன்னு சொல்லிக்கிட்டே மெதுவா தன்னோட தலைய உயர்த்தி டிரைவர் சீட்ட பார்த்தா. முன்னாடி இருந்த கண்ணாடியில டிரைவர் சீட்ல உட்கார்ந்திருந்தவனோட முகம் தெரிஞ்சது. அந்த முகத்தை பார்த்த உடனே அதுக்கு மேல அவ வாயிலிருந்து பார்த்துக்கே வரல, வெறும் காத்து தான் வந்துச்சு. அது வேற யாரும் இல்ல, சாட்சாத் நம்ம யுவராஜே தான். லெதர் ஜாக்கெட், பிளாக் கலர் ஷர்ட், கோல்ட் ஃபேஸ்னு பார்க்கவே டெரரா இருந்தான். அச்சோ, டபுள், இவன் எப்படி இங்க யோசிச்சவ அந்த கார் யாரோடதுன்னு சுத்தி பார்த்தா. ஐயோ, இது இவனோட காரா? போயும் போயும் இந்த கார்லயா நான் ஏறணும்? காவ்யா கிட்ட இருந்து தப்பிக்கலாம் நினைச்சு இந்த டெவல் கிட்ட வந்து மாட்டிக்கிட்டனே, இப்ப என்ன பண்றது அவ யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அந்த பங்களாவோட காம்பவுண்ட தாண்டி அந்த கார் வேகமா போக ஆரம்பிச்சிருச்சு. அவ அப்படியே தன்னோட வாய மூடிக்கிட்டு சீட்டுக்கு இடையில தன்னை நல்லா மறைச்சுக்கிட்டு படுத்துக்கிட்டா. மின்னல் வேகத்துல போன அந்த கார் அடுத்த 15 நிமிஷத்துல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் முன்னாடி போய் நின்னுச்சு. அடுத்த நிமிஷம் அவன் காரை திறந்துகிட்டு வேகமா கீழே இறங்கி அந்த ஃபார்ம் ஹவுஸ் நோக்கி நடக்க ஆரம்பிச்சான் யுவராஜ். எஸ்கேப் ஆயிடு ஜனனி, இதை விட்டா நல்ல சான்ஸ் கிடைக்காது. இந்த டெவில் நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இந்த நேரத்துல என்ன பண்றான்? அவனுக்கு செட்டப் ஏதாச்சும் இருக்குமோ? இவன் பணத்துக்கும் அழகுக்கும் ரெண்டு மூணு பொண்ணுங்க கூட வச்சுக்கலாம், தப்பில்ல. சரி, நம்ம போவோம். மெதுவா கார் கதவை திறந்துகிட்டு கீழே இறங்கினா. அப்ப பயங்கர சத்தத்தோட ஒரு கன்ஷாட் கேட்டுச்சு. மிரண்டு போயிட்டா நம்ம ஜனனி. அவளுக்கு பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டா. அப்ப கேட்டுச்சு பாருங்க ஒரு குரல், என்னடா குப்தா, தப்பு செஞ்சுட்டு ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டா? உன்னை என்னால கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சிட்டிய என்று மிரட்டும் குரலில் கேட்டான் யுவராஜ். உள்ள ஒரு சேர்ல 40 வயசு ஆள உட்கார வச்சு கை காலெல்லாம் கட்டி வச்சிருந்தாங்க. அந்த ஆளு யுவராஜ் கிட்ட கதறி கெஞ்ச ஆரம்பிச்சான். இல்ல சார், தெரியாம தப்பு பண்ணிட்டேன், பிளீஸ் என்னை விட்டுருங்க, இனிமே இந்த தப்ப நான் பண்ணவே மாட்டேன், என்னோட வைஃபுக்கும் என் பசங்களுக்கும் என்னை விட்டா யாரும் கிடையாது, பிளீஸ் சார், என்னை விட்டுடுங்க சார் கெஞ்சினா. ஜனனி மெதுவா தன்னோட தலைய தூக்கி ஜன்னல் வழியா அங்க என்ன நடக்குதுன்னு பாக்க ஆரம்பிச்சா. யுவராஜ் கையில கன்னோட அந்த ஆளை மிரட்டிட்டு இருந்தான். என்னது, உன்னை விட்டுடுறதா? அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. இந்த யுவராஜோட அகராதியில மன்னிப்புங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. என் முகத்துக்கு நேரா நின்னு எதிர்க்கிறவங்களை கூட நான் மன்னிச்சு விட்டுடுவேன், ஆனா என் முதுகுக்கு பின்னாடி துரோகம் பண்றவங்கள என்னால மன்னிக்கவே முடியாது சொன்ன டெவில் யுவராஜ் துப்பாக்கிய குப்தாவோட தலைக்கு நேரான பொசிஷன்ல கொண்டு வந்தான். ஜனனி மூச்சு விடாம அமைதியா பாத்துக்கிட்டு இருந்தா. உண்மைய சொன்னா உயிரோட இருப்ப, இல்ல சதறிடுவ. யுவராஜ் மிரட்ட, சொல்லிடுறேன் சார், சார் சொல்லிடுறேன் சார்,
நீங்க கல்யாணம் பண்ணிக்க போற சஞ்சனாவோட அப்பா கேசவன் தான் என்னை இப்படி செய்ய சொன்னாரு சார். அவர் நல்லவர் இல்ல சார். எல்லாமே லோ குவாலிட்டி டூப்ளிகேட் சரக்கு தான் சார். கமிஷனுக்கு ஆசைப்பட்டு நானும் சேர்ந்து தப்பு பண்ணிட்டேன் சார். பிளீஸ் சார், என்னை மன்னிச்சிடுங்க சார். இனிமே இந்த தப்ப பண்ண மாட்டேன், என்னை விட்டுருங்க சார். கெஞ்சினா ரெண்டு பேரும் சேர்ந்து என்கிட்டயே டபுள் கேம் ஆடிட்டு இருக்கீங்களா? நீ உயிரோட இருக்கிறத விட நீ இல்லாம இருந்தாதான் உன் குழந்தைங்க ரொம்ப நல்லா வளருவாங்க, இல்லைன்னா உன்ன மாதிரி ஒரு துரோகியாதான் அவங்களும் வளருவாங்க. இனி இந்த உலகத்துல இருக்க உனக்கு எந்த தகுதியும் கிடையாது. அவன் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே தமால்னு சத்தம் கேட்டுச்சு. அடுத்த நிமிஷம் குப்தாவோட நெத்தியிலிருந்து குபு குபுன்னு ரத்தம் பொங்கி வெளியில வர ஆரம்பிச்சது. அந்த ரத்தத்தை பார்த்த ஜனனிக்கு அவளோட இதயம் வெளியே குதிச்சு ஓடுற அளவுக்கு வேகமா துடிக்க ஆரம்பிச்சது. அதிர்ச்சியில அவளுக்கு தலை சுத்த அப்படியே ஜன்னலுக்கு வெளியில மயங்கி விழுந்துட்டா. குண்டடிப்பட்ட குப்தா பொத்துன கீழே விழுந்து உயிரை விட்டான். ஆனா யுவராஜ் அவன் கன்னோட ட்ரிகரை அழுத்தவே இல்ல. அப்போ சுட்டது யாரு? யுவராஜும் அவனோட அசிஸ்டன்ட் சிவாவும் அதிர்ச்சியாகி திரும்பி பாக்குறப்ப முகத்துல மாஸ்க் போட்ட ஒருத்தன் வேகமா கையில கன்னோட எகிரி குதிச்சு ஓடிக்கிட்டு இருந்தான். சிவா அவனை பிடிக்க ஓட ஆரம்பிச்சான். 5 நிமிஷம் கழிச்சு திரும்பி வந்தவன் மூச்சு வாங்கிட்டே, சாரி பாஸ், சுட்டவன் எஸ்கேப் ஆகிட்டான்னு சொல்ல, ஓகே பாடி டிஸ்போஸ் பண்ணிடு, எந்த எவிடன்ஸும் இருக்க கூடாது, அந்த ஷூட்டர் இன்னும் 1 மணி நேரத்துல என் முன்னாடி நிக்கணும், அண்டர்ஸ்டாண்ட்னு சிவாவை பார்த்து டான் போல சொன்னா யுவராஜ். எஸ் பாஸ் சொன்ன சிவா குப்தாவோட பாடிய ஒரு பிளாஸ்டிக் கவர்ல கட்ட ஆரம்பிச்சான். கொஞ்ச நேரம் கழிச்சு கண் முழிச்சு பார்த்த ஜனனிக்கு பயத்துல திரும்பவும் வேத்து கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. மெல்ல எந்திரிச்சு ஜன்னல் வழியா அந்த ரூமை பார்த்தா, அங்க யாருமே இல்ல. ஆனா தரையிலையும் சுவத்திலையும் ரத்தக்கரை மட்டும் செதறி இருந்துச்சு. அட பாவி, இவன் கேரக்டர் தான் டெவில்னு நினைச்சேன். ஆனா இப்படி கொலை பண்ற அளவுக்கு கொடூரமானவனா இருப்பான்னு நான் நினைச்சே பாக்கலையே. கொஞ்சம் கூட ஈவி ஏற்கமே இல்லாம இப்படி ஒருத்தரை கொலை பண்ணிருக்கானே, யார் இந்த செத்து போன ஆளு? எதுக்காக இவனை இங்க கூட்டிட்டு வந்து கட்டி போட்டு கொலை பண்ணிருக்கான் இந்த டெவில்? நமக்கு எதுக்கு இந்த டீடைல் எல்லாம்? எப்படியாவது எஸ்கேப் ஆயிடுவோம். வேகமா அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சவ எப்படியோ வீடு வந்து சேர்ந்தா. நேரா காவ்யா ரூமுக்கு போனவ, காவ்யா இங்க வாடி, இன்னைக்கு என்னாச்சு தெரியுமா அப்படின்னு சொல்றதுக்குள்ள, நீ எங்கடி போன? நான் உன்னை 1 மணி நேரமா தேடிட்டு இருக்கேன், எங்க ஒளிஞ்சிட்டு இருந்த? சரி வா ஷாப்பிங் போகணும், டைம் ஆயிடுச்சு அப்படின்னு புரியாம பேசிட்டு இருந்தா காவ்யா. ஐயோ நான் ஒன்னு சொல்ல வந்த கேளுடி, உங்க அண்ணன் அந்த டெவில் என்று வாயெடுக்க கரெக்டா அந்த ரூமுக்குள்ள வந்தாங்க காவ்யாவோட பாட்டி. இப்போ ஒன்னும் நீங்க ஷாப்பிங் போக வேணா, உங்களுக்கு தேவையான டிரெஸ் நான் ஏற்கனவே தர்ஷினியை விட்டு வாங்கிட்டு வர சொல்லிட்டேன்னு பாட்டி சொன்னாங்க. பாட்டிய பார்த்த உடனே, ஐயோ இவங்க வேற வந்துட்டாங்க, இப்போ எப்படி காவ்யா கிட்ட சொல்றது உங்க அண்ணன் ஒரு கொலைக்காரன்? வேணா ஜனனி, கம்மனு, இதெல்லாம் பெரிய இடத்து சமாச்சாரம், பேசாம லீவுக்கு ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தமா ஃபன் பண்ணணுமான்னு கிளம்பி போயிட்டே இருப்போம் அவளுக்குள்ள கேட்ட மைண்ட் வாய்ஸ் அவளை அப்படியே ஆஃப் பண்ணிடுச்சு. எஸ்கேப் ஆயிடு ஜனனி அப்படின்னு நகர்ந்து போக ஆரம்பிச்சா பாட்டி. உடனே, எங்க போற ஜனனி, கொஞ்சம் நில்லு, இந்த வீட்டுல நீயும் எனக்கு ஒரு பேத்தி தான், கல்யாணம் ஆகவுமா எங்க ஓடுற, இங்க இரு கைய புடிச்சுக்கிட்டாங்க. ஜனனி ஏதோ சொல்ல வந்து அப்படியே சைலண்ட் ஆகிட்டா. காவ்யாவுக்கு மனசு முழுக்க நாளைக்கு போட போற டிரெஸ் மேலேயே இருந்துச்சு. என்ன அவளை விட்டு எடுக்க சொன்னீங்களா? அவ என்னோட டேஸ்டுக்கு ஏத்த மாதிரி எடுத்திருக்க மாட்டாளே. லச்சு பாட்டி, நீயே அவளை எனக்கு எடுக்க சொன்ன காவ்யா கோபமா கேக்க. ஆஹா மேடம், நீங்க போய் டிரெஸ் எடுத்தீங்கன்னா எப்படி எடுப்பீங்கன்னு எனக்கு தெரியாதா? கல்யாணத்துல அரை டிரௌசரோட வந்து நிப்ப, நாளைக்காவது ஒரு பொண்ணா அடக்க ஒடுக்கமா இருன்னு சொல்லி தர்ஷினிய பாட்டி கூப்பிட்டாங்க. ஏண்டி உங்க அண்ணன் அங்க ஒருத்தனை கொன்னுட்டு இருக்கான், இங்க நீ என்ன டிரெஸ் போட போறோன்னு சண்டை போட்டுட்டு இருக்க? ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் ஒரு பிரச்சனைனா இவளுக்கு வேற பிரச்சனை. ஆண்டவா, அந்த டெவல் வீட்டுக்கு வர்றதுக்குள்ள கிளம்பிடணும், அது மட்டும் தான் ஜனனி மனசுல ஓடிட்டு இருந்துச்சு. தர்ஷினி 2 பேக் எடுத்துட்டு வந்தா. ஒரு பேக காவ்யா கையில குடுத்துட்டு, காவ்யா இது உன்னோட டிரெஸ், இன்னைக்கு நீ இந்த டிரெஸ் தான் போட்டாகணும்னு சொன்னா. அதை வாங்கி பிரிச்சு பார்த்த காவ்யா ஷாக் ஆகி, ஐய லெஹங்காவா, சான்ஸ்லெஸ், என்னால இதெல்லாம் போடவே முடியாது, ஃபுல்லா முடிக்கிட்டு எவ்வளவு நேரம் என்ன நிக்க சொல்றீங்க, என்னால முடியாது, லச்சு என்ன இதெல்லாம் சொல்ல, பாட்டி காவ்யாவோட காதை பிடிச்சு திருக்கி, நாளைக்கு நீ இந்த டிரெஸ் தான் போட்டுக்கணும்,
போட முடியாதுன்னு சொன்ன அப்புறம் உன் அண்ணனை கூப்பிடுவேன். என்ன கூப்பிடவா? நான் கேட்க, ஐயோ போதும் லட்சு போதும், இதுக்கெல்லாம் யாராவது அண்ணனை கூப்பிடுவாங்களா? அண்ணனா அவன் அசுரன். உனக்கு என்ன இன்னைக்கு? நான் இந்த ட்ரெஸ் போட்டுக்கணும், அவ்வளோதானே? போட்டுக்கிறேன், போட்டு தொலைகிறேன்னு சொல்லிட்டு மூஞ்ச ஏழு முழத்துக்கு வச்சுக்கிட்டு வாங்கிக்கிட்டா. பாட்டி சிரிச்சுக்கிட்டே தர்ஷினி கிட்ட இருந்து ஜனனிக்கான ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்தாங்க. ஐயோ பாட்டி, எனக்கு ட்ரெஸ் எல்லாம் வேணாம், என்கிட்ட இருக்கிற ட்ரெஸ்ல இருந்து நான் ஏதாவது ஒன்று போட்டுக்கிறேன் பாட்டி. ஜனனி சொன்னா, இல்லை ஜனனி, உனக்காக ஆசையா வாங்கியிருக்கோம், இந்த ட்ரெஸ்ஸை தான் இன்னைக்கு நீ போட்டுக்கணும்னு பாட்டி சொல்லவும் தயங்கிக்கிட்டே இருந்த ஜனனி தர்ஷினியும் பாட்டியும் வற்புறுத்தி சொன்னதுக்கு அப்புறம் ட்ரெஸ்ஸை வாங்கிக்கிட்டா. அந்த பிங்க் கலர் லெஹங்கா ரொம்ப அழகா இருந்துச்சு. காவ்யா ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு கோவமா தன்னோட ரூமுக்கு போனா. காவ்யா, நாளைக்கு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் போயிட்டு கல்யாணத்துக்கு வந்துடுறேன் அப்படின்னு அவசரமா சொல்லிட்டு வேகமா நடக்க ஆரம்பிச்சா ஜனனி. ஆக்சுவலா ஓடிட்டு இருந்தா. மொத இந்த வீட்டை விட்டு போகணும்டா சாமின்னு போன் பார்த்துக்கிட்டே எதிரில யாரு வர்றாங்கிறத கவனிக்காம விறுவிறுன்னு போனவ குறுக்க யாரோ டக்குன்னு வர டம்முன்னு அவங்க மேல மோதுனா. இங்க கீழே விழுந்துருவோமோன்னு நினைச்சு அவ கண்ணை இறுக்கி மூட அவ விழறதுக்குள்ள சரி அவளை பிடிச்சாங்க அவ மேல மோதின ஆள். செம்ம ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அவ இடுப்பு பிடிச்சிருந்த கையி. அப்பாடா, நாம கீழே விழல, நம்மள யாரோ பிடிச்சிட்டாங்க. கடவுள் நல்லவங்களையும் இந்த உலகத்துல வச்சிருக்காரு, நமக்கு ஒண்ணுன்னா பாத்துட்டு சும்மா இருப்பாரா நினைச்சு பொறுமையா கண்ணை திறந்த ஜனனி தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே தனக்கு முன்னாடி இருந்த ஆணோட முகத்தை ஒரு செகண்ட் நல்லா உத்து பார்த்தா. பார்த்ததும் அப்படியே ஷாக் ஆயிட்டா. ஆத்தாடி டெவலு, ஐயோ கடவுளே, ஏஞ்சல் அனுப்ப சொன்னா போயும் போயும், இந்த டெவல் அனுப்பி வச்சிருக்க. அடியே ஜனனி, எப்படிடி ஆப்ப தேடி கரெக்டா போய் உட்கார்ற? சரி, சைதான் கையில கச்சிதமா லாக் ஆயிட்டோம், இனி கடவுளே நீ தான் என்ன காப்பாத்தணும்பா அவ மனசுக்குள்ள வேண்டிக்க ஆரம்பிச்சா. ஆனா அதுக்கு நேர்மாறா அவளை தாங்கி பிடிச்சிருந்த யுவராஜ் ஜனனியோட அழகுல மெய் மறந்து அவளையே பாத்துக்கிட்டு இருந்தான். அவளோட கண்ணு, சங்கு கழுத்து, அழகான ஜிமிக்கி தோடு, லிப்ஸ்டிக் போடாத பிங்க் கலர் லிப்ஸ்னு இன்ச் பை இன்ச் ரசிக்க ஆரம்பிச்சிட்டான். யுவராஜோட உடம்பு தான் இரும்பு மாதிரி இருக்குமே தவிர மனசு பஞ்சு மூட்டைதான். 6 அடி உயரத்துல 8-pack ABSல இருக்கும் அவனோட மசில்ஸ் அவனை ஒரு மான்ஸ்டர் மாதிரி காட்டும். ஆனா உள்ளுக்குள்ள அவன் ஒரு ரொமான்டிக்கான ஆளு. அவன் நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவங்களுக்கு எமன். அவன் ஒரு பார்வை பார்த்தா போதும், எதிரில இருக்கிறவங்கெல்லாம் அவனை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேச முடியாது. அந்த அளவுக்கு அது பயங்கர டெரரா இருக்கும். மொத்தத்துல பாகுபலி பிரபாஸ் மாதிரி இருப்பான் இந்த டெவல் யுவராஜ். ஆனா இந்த பாகுபலியோட தேவசேனா, அதாவது இந்த ஸ்டோரியோட அனுஷ்கா, நம்ம ஜனனியா இருக்க வாய்ப்பு இருக்கா? போக போக தான் தெரியும். ஜனனிய பார்த்ததும் மேக்னெட் மாதிரி யுவராஜோட கண்ணு அவ மேல ஒட்டிக்குச்சு. யுவராஜ் ஜனனிய கைத்தாங்கலா பிடிச்சுக்கிட்டு தன்னை மறந்து அவளையே பாத்துக்கிட்டு இருந்தான். அவனோட முகத்தை அவளால நேரா பார்க்கவே முடியல. அவ இதயம் வேகமா துடிச்சுது. பட்டாம்பூச்சியோட ரெக்கைகள் மாதிரி அவ கன்னிமைகள் படப்படன்னு அடிச்சுக்குச்சு. எங்க சட்டன்னு கண் எடுத்து நம்மள சுற்றுவானோன்னு ஜனனிக்கு அடி வயிற்றுல ஜிவ்வன்னு ஒரு ஃபீலிங் வந்துச்சு. எப்படியோ தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு, ஹலோ டெவல், சாரி சார், ப்ளீஸ் என்ன விடுறீங்களான்னு கேட்டா. ஜனனியோட வாய்ஸ் கேட்டு சுய நினைவுக்கு வந்த யுவராஜ் அவளை சேஃபா நிக்க வச்சுட்டு ஒரு அடி விட்டு விலகி நின்னா. அண்ணா, அவ ஏதோ தெரியாம இடிச்சிட்டா வேகமா காவியா வந்து அவளை கூட்டிட்டு போயிட்டா. போகும்போது ஜனனி ஒரு தடவை திரும்பி பார்க்க புலி மாதிரி வெச்ச கண் வாங்காம அவளையே பாத்துக்கிட்டு இருந்தா யுவராஜ். பயந்து போனவ வேகமா காவியாவோட ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டா. ரூமுக்கு வந்த யுவராஜ் தன்னோட பிஸ்டலை எடுத்து பத்திரமா லாக்கர்ல வச்சு பூட்டினான். ஐஸ் வாட்டர் எடுத்து குடிக்க ஆரம்பிச்சான். ஜில்லுன்னு தண்ணி உள்ள போனதும் தான் அவன் கொஞ்சம் கூலானா. அப்படியே நடந்து வந்து அவன் டிரெஸ்ஸிங் ரேக் முன்னாடி வந்து நின்னான். ஒரு கிளாத்த விளக்க உள்ள ஒரு பெரிய சைஸ் போட்டோ ஃப்ரேம் பண்ணி மாட்டிருந்துச்சு. கிளாமரா ஏதாவது ஹாட்டான ஹீரோயின் போட்டோவா இருக்கும், இல்ல இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணம் பண்ண போற சஞ்சனாவோட போட்டோ இருக்கும் போல நாம நினைச்சா, அச்சாம் பாருங்க ட்விஸ்ட், அங்க கியூட்டா சிரிச்சுக்கிட்டு இருக்கிறது நம்ம ஜனனி. யுவராஜும் அவளும் லவ்வபிள் கப்பலா நிக்கிற மாதிரி ஒரு பெயிண்டிங் ஒன்னு வரைஞ்சு மாட்டப்பட்டிருந்துச்சு. ஜனனி அதுல பயங்கர அழகா இருந்தா. ஹாய் ஜனனி, மை டார்லிங், மை ஏஞ்சல், இன்னைக்கு ஒரு நாள் தான், நாளைக்கு இந்நேரம்
நீ மிஸ்ஸஸ் யுவராஜா என்னோட ரூம்ல இருப்பன்னு ஹேண்ட்ஸமா ஸ்டைலா சொல்லி சிரிச்ச யுவராஜ், நாளைக்கு உனக்கும் எனக்கும் தான் கல்யாணம் ஜனனி, த கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ் சொல்லி டோரை மூடினா. யுவராஜோட ரூம்ல ஜனனியோட போர்ட்ரைட் எப்படி வந்துச்சு? யுவராஜ் சஞ்சனா கல்யாணம் நடக்குமா? யுவராஜ பார்த்தாலே 10 அடி தள்ளி போற ஜனனி அவன ஹஸ்பண்டா ஏத்துப்பாளா? டெவிலும் ஏஞ்சலும் எப்ப சேர போறாங்க? மறுநாள் காலை யுவராஜ் பங்களாவ ஜெய்ப்பூர் மாளிகை மாதிரி மேரேஜுக்கு செம்மையா டெக்கரேஷன் பண்ணிருந்தாங்க. காதம்பரி வேலையாட்கள் எல்லாரும் ஒழுங்கா வேலை செய்யறாங்களான்னு செக் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னும் பசங்க எழுந்திருக்காதத கவனிச்ச காதம்பரி நேரா அவங்களை எழுப்பி விடுறதுக்காக ரூமுக்கு போனாங்க. ரூம்ல காவ்யாவும் ஜனனியும் தூங்கிட்டு இருக்கிறத பாத்துட்டு, காவ்யா ஜனனி சீக்கிரம் எழுந்துருங்க, விடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு சொல்லி காவ்யாவோட போர்வைய பிடிச்சு இழுத்தாங்க. காவ்யா உடனே தலையணையால முகத்தை மூடிக்கிட்டு, மதர் இந்தியா உனக்கு இப்ப என்ன பிரச்சனை? சூரியன் கூட டெய்லி நமக்கு முன்னாடி தூங்கிடுது, ஆனா நம்மள மட்டும் சீக்கிரமா எழுப்பி விட்டுடுது. இதோட தொல்லை தாங்கலப்பா, என்னைக்காவது நீ போய் அதை எழுப்பி விட்டுருக்கியா அழுத்துக்கிட்டு சொல்ல, காதம்பரி தலையணைய புடுங்கிட்டு, ஓகேடா நான் நாளைக்கு போய் சூரியனை எழுப்பி விடுறேன், இன்னைக்கு நீ சீக்கிரம் எழுந்துரு, இன்னைக்கு உன் அண்ணனுக்கு கல்யாணம் ஞாபகம் இருக்கா இல்லையா கேட்டுக்கிட்டே அவ பக்கத்துல படுத்திருந்த ஜனனிய பார்த்து, இவளை பாரு இவ காவியாவ தாண்டி இருக்கா, ஏய் ஜனனி எழுந்துரு சீக்கிரம் சொல்ல, ஆண்டி பிளீஸ் ஒரு 2 மினிட்ஸ் ஆண்டி ஜனனி சொல்ல, ரெண்டு பேரும் தான் சொல்றத கேட்காதத பார்த்த காதம்பரி, ரெண்டு பேரும் இப்ப எழுந்திருக்க போறீங்களா இல்லையா? கல்யாண வேலை எவ்வளவு இருக்கு, நீங்க இன்னும் தூங்கிட்டு இருக்கீங்களா கத்தவும், காவியா அழுத்துக்கிட்டே பெட்ல எழுந்து உட்காந்து, ஐயோ அம்மா இது கல்யாணம் மாதிரியே தெரியல, கல்யாணம்னு ஒரு நாள் முன்னாடிதான் சொல்றீங்க, அதுவும் அந்த கல்யாண பொண்ணு சஞ்சனாவ எனக்கு சுத்தமா பிடிக்கல, எப்ப பார்த்தாலும் மேக்கப் அப்பிக்கிட்டு டச்சப் பண்ண மேனியாவே இருக்கா சொன்னா. காதம்பரி சிரிச்சுக்கிட்டு, உனக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ, உங்க அண்ணன் யுவராஜுக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால நாம எதுவுமே சொல்ல முடியாது சொன்னா. யுவராஜ் பேரை கேட்டவுடனே ஜனனியோட முகம் மாறிடுச்சு, டமார்னு அவன் சுடுற மாதிரியே தோணுச்சு, வேர்த்து போன முகத்தை தொடச்சுக்கிட்டா. அது கவனிச்ச காதம்பரி, என்னம்மா ஜனனி என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்கன்னு கேட்கவும், உடனே சுதாரிச்சுக்கிட்ட ஜனனி, இல்ல இல்ல ஆண்டி அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொன்னா. மா இவளுக்கு நேத்திலிருந்து என்னமோ ஆயிடுச்சுமா, எதையோ பார்த்து பயந்துட்டான்னு நினைக்கிறேன், இவளுக்கு வேப்பல் அடிச்சாதான் சரியாகும்னு நினைக்கிறேன் காவ்யா கிண்டலா சொன்னா. போடி எனக்கு ஒன்றும் இல்ல, நீ இங்கதான் வாய் கிழிய பேசுவ, உங்க அண்ணன் கிட்ட போய் பேச சொல்லு, அப்படியே அமைதியா பூனை மாதிரி பமுவன்னு சொல்லிட்டு சிரிக்க ஆரம்பிச்சா. அவ சிரிக்கிறத பார்த்து எரிச்சலான காவ்யா, ஹலோ மேடம், என்ன நான் மட்டும்தான் அண்ணனை பார்த்து பயப்படுறேனா? நீ மட்டும் ரொம்ப ஒழுங்கா, அண்ணன் வீட்டுக்கு வந்திருக்கான்னு தெரிஞ்சா போதும், ரூமை விட்டு வெளியிலயே வரமாட்ட, நீ என்ன கிண்டல் பண்ண வந்துட்டியா சொன்னா. ஆமா நானும் பயப்படுறேன்தான் ஒத்துக்கிறேன், உங்க அண்ணன் கண்ண பார்த்தாலே எல்லாரும் அப்படியே பயந்து போய் நின்னுடுறாங்க, அப்பப்பா அது மனுஷனோட கண்ணு மாதிரியா இருக்கு, பேய் கண்ணு மாதிரி இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருந்ததை பார்த்த காதம்பரி இடுப்புல கைய வச்சுக்கிட்டு, ரெண்டு பேரும் இன்னைக்கு ஃபுல்லா இப்படியே கொண்டு பேசிட்டு தான் இருக்க போறீங்களா, டைம் ஆகுது சீக்கிரம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு கீழே வாங்க சொல்லிட்டு கிளம்பி கீழே போனாங்க. ஜனனி காவியா ரெண்டு பேரும் ரெடியாக ஆரம்பிச்சாங்க. திடீர்னு கல்யாணம் வச்சதால முக்கியமான விஐபிகளுக்கு மட்டும்தான் இன்ஃபார்ம் பண்ணிருந்தாங்க, ஒவ்வொருத்தரா வர ஆரம்பிச்சிருந்தாங்க. வீட்டுல எல்லாரும் பிஸியா இருந்தாங்க. சஞ்சனாவும் ஒரு ரூம்ல ரெடி ஆயிட்டு இருந்தா. அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவளை சுத்தி உட்காந்து கலாய்ச்சி பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சஞ்சனாவோட ஃப்ரெண்ட் ஷீதல் அவகிட்ட, ஹேய் சஞ்சு உண்மையாவே நீ ரொம்ப லக்கி கேள்ரி, எத்தனை பொண்ணுங்க மிஸ்ஸஸ் யுவராஜ் ஆகணும்னு ட்ரீம்ல இருக்காங்க, ஆனா நீ இந்த காம்படிஷன்ல ஜெயிச்சிட்டியே எப்படிடி ஏக்கத்தோட கேக்க, சஞ்சனா சிரிச்சுக்கிட்டே திமுறா, ஹே ஷீதல் நான் யாருங்கறத மறந்துட்டியா, ஐ எம் சஞ்சனா கேசவன், நானும் யுவராஜும் மட்டும்தான் இந்த வேர்ல்டுலயே பெஸ்ட் பேர், அது அந்த யுவராஜுக்கே தெரியும், அதனாலதான் என்ன செலக்ட் பண்ணிருக்கான்னு சொன்னா. அப்ப அவளோட இன்னொரு ஃப்ரெண்ட், எஸ்டி ஆனா அந்த யுவராஜ் ரொம்ப டேஞ்சரஸ் கை, அவன் பேரை கேட்டாலே இந்த சிட்டியே நடுங்குதுன்னு சொன்னா. அத கேட்ட சஞ்சனா, ஆமா நீ சொல்றது உண்மைதான், ஆனா அந்த யுவராஜ மயக்க என்னோட இந்த பியூட்டியே போதாதா என்ன, அவன் என்ன ரொம்ப லவ் பண்றான், அதனாலதான் அவன் என்ன கல்யாணம் பண்ணிக்கவே ஓகே சொன்னான்,
அவனை பார்த்து ஊரே பயந்தாலும் அவன் என் பின்னாடி நாய்க்குட்டி மாதிரி சுத்த போறான். நான் சுத்த வைப்பேன். அதெல்லாம் நீங்க பார்க்கத்தான போறீங்க ரொம்ப துமரா சொன்னா. இங்க காவியாவோட ரூம்ல ஜனனி கிளம்பி ரெடியா இருந்தா. ஆனா பாத்ரூமுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போன காவியா இன்னும் வெளியில வரல. ஜனனி கதவை தட்டி, ஹே காவியா, இன்னும் என்னடி பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் வா, மேரேஜுக்கு டைம் ஆயிடுச்சு, நாம கீழே போகணும்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறப்ப தர்ஷினி ரூமுக்குள்ள வந்தா. ஜனனி பிங்க் கலர்ல லெஹங்கா போட்டிருந்தா. அந்த லெஹங்கா அவளுக்காகவே ஸ்டிச் பண்ணின மாதிரி இருந்துச்சு. ரூமுக்குள்ள வந்தவ ஜனனிய பார்த்து, வாவ் ஜனனி, நீயா இது? என்னால நம்பவே முடியல, பிரின்சஸ் மாதிரி இருக்க. இந்த பிங்க் கலர் லெஹங்கா உனக்கு ரொம்ப ரொம்ப அழகா இருக்குன்னு சொன்னா. தேங்க்ஸ் கா, நீங்களும் செம்ம கியூட்டா இருக்கீங்க. நாம கிளம்பிட்டோம், ஆனா இந்த காவியா பாத்ரூமுக்குள்ள போய் 1 ஹவருக்கு மேல ஆக போதுக்கா. ஆனா இன்னும் இவ வெளியில வரவே இல்லன்னு சொல்லவும் தர்ஷினி பாத்ரூம் கதவு கிட்ட போய் நின்னு, காவியா, ஏய் காவியா, சீக்கிரம் வெளியே வாடி. இப்ப நீ உடனே வெளியே வரப்போறியா இல்ல நான் அண்ணனை கூப்பிடட்டுமா சொன்ன அடுத்த செகண்ட் காவிய கதவை திறந்துகிட்டு வெளியே வந்து கோவமா, என்ன எப்ப பார்த்தாலும் அண்ணன் பேரை சொல்லி என்ன மிரட்டிட்டு இருக்க, எங்க தைரியம் இருந்தா போய் சொல்லு பாப்போ திமிரா சொன்னா. ஆனா அவ திமிரா பேசுறது இவங்க ரெண்டு பேரு காதலையும் விழல. ஏன்னா ரெண்டு பேரும் ஆச்சரியத்துல வாய பிளந்து காவியாவையே பாத்துக்கிட்டு இருந்தாங்க. காவியா ஃபர்ஸ்ட் டைம் அடக்க ஒடுக்கமா ஒரு பொண்ணு மாதிரி கிரீன் கலர் லெஹங்கா போட்டிருந்தா. காவியாவை பார்த்த தர்ஷினி, அப்பாடா, எனக்கு ஒரு வழியா தங்கச்சி கிடைச்சிட்டா, இந்த ராஜ் குடும்பத்துக்கு நான் மட்டும்தான் ஒரே பொண்ணுன்னு நினைச்சேன் சொல்ல ஜனனி கிளிக்குன்னு சிரிச்சிட்டா. அதை கேட்டு டென்ஷன் ஆன காவியா ரெண்டு கையால லெஹங்காவை தூக்கி பிடிச்சுக்கிட்டு, ரெண்டு பேரும் தள்ளி போங்க, முதல்ல இங்கன்னா ஃபேஷன் ஷோவா நடக்குதுன்னு திட்டிக்கிட்டே கண்ணாடி முன்னாடி வந்து நின்னா. ஜனனி அவ இப்படி போறத பார்த்து, நீங்க சொல்றதும் சரிதாங்கா, நானும் ஒரு பாய் ஃப்ரெண்டோட தான் இவ்வளோ நாள் இருந்தேன்னு நினைச்சேன் சிரிச்சுக்கிட்டே சொன்னா. அதை கேட்ட தர்ஷினியும் சிரிக்க ஆரம்பிச்சா. அவங்க ரெண்டு பேரும் சிரிக்கிறத கண்ணாடி வழியா பார்த்து முறைச்சுக்கிட்டு இருந்தா காவியா. அப்ப தர்ஷினி ஜனனி கிட்ட, ஜனனி என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு சொல்ல. என்ன பிளான் கா ஜனனி கேட்டா. ஜனனி காதுல, இந்த ரவுடி பேபிக்கு தான் மேக்கப்பே பிடிக்காதே, நாம இன்னைக்கு அவளுக்கு மேக்கப் போட்டே தீரணும், என்ன ஓகேவா கேக்க. ஜனனி, சூப்பர் பிளான் கா, இப்பவே இந்த பிளான எக்ஸிக்யூட் பண்ணிடலாமா? நீ கண்ணாலேயே ஜாட காட்ட ரெண்டு பேரும் காவியாவ பாத்தாங்க. தர்ஷினி ஜனனி கிட்ட, ஜனனி அவ கைய புடி சொல்ல. உடனே ஜனனி காவியாவ புடிச்சு சேர்ல உட்கார வச்சு அவளோட ரெண்டு கையையும் டைட்டா புடிச்சுக்கிட்டா. தர்ஷினி மேக்கப் கிட்ட எடுத்துக்கிட்டு வந்து காவியாவுக்கு மேக்கப் போட ஆரம்பிச்சா. காவியா அவங்க கிட்ட இருந்து தப்பிக்க போராடுனா. ஆனா ரெண்டு பேரும் அவளை விடவே இல்ல. ஒரு வழியா தர்ஷினி அவளுக்கு மேக்கப் போட்டு முடிச்சுட்டா. காவியா உண்மையிலேயே இன்னைக்கு ரொம்ப அழகா இருந்தா. அவளை பார்த்த தர்ஷினியும் ஜனனியும், நம்ம பிளான் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு, முழுசா சந்திரமுகியா மாறி இருக்க காவியாவை எல்லாரும் பாருங்க சொல்லி ரெண்டு பேரும் ஹைஃபை பண்ணிக்கிட்டாங்க. ரெண்டு பேரும் கிண்டல் பண்றத பார்த்த காவியா, ஏய் உங்க ரெண்டு பேருக்கும் என்ன பார்த்தா சந்திரமுகி மாதிரியா தெரியுது, உங்களை நான் சும்மா விட போறதில்ல சொல்லிக்கிட்டே தான் லெஹங்காவை தூக்கி பிடிச்சுக்கிட்டு ரெண்டு பேரையும் துரத்த ஆரம்பிச்சா. ரெண்டு பேரும் ரூமை விட்டு வெளியில ஓடி வந்தாங்க. கீழே ஹால்ல எல்லாரும் இருக்கிறத பார்த்த தர்ஷினியும் ஜனனியும் அப்படியே நின்னுட்டாங்க. அவங்கள துரத்திட்டு வந்த காவியாவும் கீழே எல்லாரும் இருக்கிறத பார்த்து அமைதியாகி, இந்த கல்யாணம் முடியட்டும், உங்க ரெண்டு பேருக்கும் அப்புறம் இருக்க கச்சேரி சொன்னா. அந்த கிரீன் ட்ரெஸ்ல காவியா இன்னும் கியூட்டா அழகா இருந்தா. அவளோட முடி இடுப்ப தாண்டி இருந்துச்சு. லூஸ் ஹேர்ல பிரேமம் படத்துல வர சாய் பல்லவி மாதிரி இருந்தா. மேக்கப் போடாமலேயே செம அழகா இருக்கிறவளுக்கு மேக்கப் போட்டா சொல்லவா வேணும்? மூணு பேரும் கீழே இறங்கி வந்ததும் அசோக் ராஜ் காவியா பக்கத்துல வந்து, பாரா யாருடா இது, எனக்கு மூணு பையங்க, ஒரே ஒரு பொண்ணுன்னு தானே இதனால் வரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா இன்னைக்குதான் எனக்கு ரெண்டு அழகான பொண்ணுங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுகிட்டேன்னு சொன்னாரு. அப்ப காவியா ஏதோ சொல்ல வந்தா. அதுக்குள்ள தர்ஷினி, அப்பா நீங்க சொன்னதையேதான் நானும் இவகிட்ட சொன்னேன், ஆனா இந்த மேடத்துக்கு கோபம் வந்துருச்சு சொல்ல எல்லாரும் அவ சொன்னதை கேட்டு சிரிக்க ஆரம்பிச்சாங்க. காவியா கோபமா, போதும் எல்லாரும் சேர்ந்து சிரிச்சது, அப்பா என்ன கிண்டல் பண்றதை விட்டுட்டு போய் உங்க பிள்ளைகிட்ட ஏன் அந்த மேக்கப் ஸ்டால கல்யாணம் பண்ணிக்க போறாருன்னு கேளுங்கப்பா சொன்னா. காவியா அவன் உனக்கு அண்ணன் தானே, இந்த கல்யாணத்துல உனக்கு விருப்பம் இல்லைன்னு
நீ ஏன் அவங்ககிட்ட போய் பேச வேண்டியது தானே? என்கிட்ட ஏன் சொல்ற? நான் கேட்க, அந்த அசுரனோட அப்பாவான உங்களாலேயே ஒன்றும் பண்ண முடியலங்கிறப்ப என்னால் என்ன பண்ண முடியும்? நான் காவ்யா கிண்டலா கேட்டா. கரெக்ட், நம்ம யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. அதனால நாம எல்லாரும் வாயை மூடிக்கிட்டு கல்யாணம் முடிகிற வரைக்கும் அமைதியா இருக்க வேண்டியது தான். நடக்கிற எல்லாத்துக்கும் காரணம் யார் தெரியுமா? என் அப்பா, உங்க தாத்தா. அவர் தான் யுவராஜா தன்ன மாதிரியே மாத்திட்டாரு ன்னு அசோக் சொல்லி அழுத்துக்கிட்டாரு. காவ்யாவும், நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், பண்ற வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு அவர் பாட்டுக்கு ஜாலியா மேல போய் செத்துட்டாரு. இப்ப மாட்டிட்டு முழிக்கிறது நாமளாச்சே ன்னு சொன்னா. சரி காவ்யா, இதுக்கு மேல நாம இத பத்தி எதுவும் பேச வேணாம். மேரேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் எதா இருந்தாலும் பேசிக்கலாம் ன்னு அசோக் ராஜ் சொன்னதும் காவ்யா தலையாட்டிக்கிட்டு தர்ஷினி ஜனனி கூட அங்கிருந்து நகந்தா. அந்த மாளிகையே இன்னைக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. பூவால டெக்கரேட் பண்ணியிருந்த மனமேடையில ஐயர் கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாட்டையும் செஞ்சுட்டு இருந்தாரு. பெரிய பெரிய பிசினஸ் மேன்ஸ், செலிபிரிட்டிஸ், மீடியான்னு ஓரளவுக்கு கூட்டமா இருந்துச்சு. யுவராஜோட இந்த திடீர் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாருக்கும் நம்ப முடியாத ஆச்சரியமா இருந்தது. எல்லா நியூஸ் சேனல்லையும் இதுதான் ஃபிளாஷ் நியூஸா போய்கிட்டு இருந்துச்சு. யுவராஜ் தன்னோட ரூம்ல பட்டு வேட்டி பட்டு சட்டை போட்டு மேரேஜுக்கு ரெடியா இருந்தான். அவன் கண்ணாடியில தன்னை பார்த்துக்கிட்டே தன்னோட போனை எடுத்து, சிவா, நான் சொன்னதெல்லாம் ரெடியா இருக்கா? ஸ்டடி ரூமுக்கு எடுத்துக்கிட்டு வான்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டான். அடுத்த 10 நிமிஷத்துல சிவா ஒரு ஃபைலோட ரூமுக்குள்ள வந்து, சார், நீங்க கேட்டதுன்னு சொன்னான். அதை வச்சுட்டு நீ போலாம், கேசவனை நான் வர சொன்னேன்னு சொல்லுன்னு சொன்னான். சிவா தலையாட்டிட்டு அங்கிருந்து போயிட்டான். சிவா வெளியில போன அடுத்த 5வது நிமிஷத்துல கேசவன் யுவராஜ தேடி வந்தாரு. கேசவன் முகம் முழுக்க அவ்வளோ சந்தோஷம். மாப்பிள, என்ன கூப்பிட்டீங்களாமே, என்ன விஷயம்னு சொல்லுங்க சீக்கிரம், இன்னும் நிறைய வேலை இருக்கு ன்னு பரபரப்பா சொல்ல, மிஸ்டர் கேசவன், அதான் எனக்கும் உங்க பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்க போகுதே, நீங்க ஷேர் டாக்குமெண்ட்ல சைன் பண்ணி கொடுக்கலாமே ன்னு கேட்க, கேசவன் சிரிச்சுக்கிட்டே, அதுக்கு என்ன அவசரம் மாப்பிள, முதல்ல கல்யாணம் முடியட்டுமே, அதுக்கப்புறமா நாம இதெல்லாம் பாத்துக்கலாம் ன்னு சொன்னாரு. என்ன மிஸ்டர் கேசவன், இன்னுமா என் மேல உங்களுக்கு நம்பிக்கை வரல? அதா கல்யாணம் வரைக்கும் வந்துட்டமே, இதுக்கப்புறம் நான் உங்களை ஏமாத்திடுவேன்னு நீங்க நினைக்கிறீங்களா ன்னு குதர்க்கமா கேட்டான். ஐயையோ, அப்படியெல்லாம் இல்ல மாப்பிள, இப்ப என்ன ஷேர் டாக்குமெண்ட்ல நான் சைன் பண்ணணும் அவ்வளவுதானே, சரி கொடுங்க ன்னு சொல்லி யுவராஜ் கையில இருந்த டாக்குமெண்ட வாங்கி, கேசவன், யுவராஜ், நான் சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்க போறேன். இந்த 40% ஷேரை நான் இழக்கிறதுனால உன்னோட சொத்து மொத்தமா என் கைக்கு வரப்போகுது ன்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு எல்லாத்துலயும் சைன் போட்டாரு. யுவராஜ் அவர் சைன் போடுறத பார்த்து மனசுக்குள்ள, என்ன கேசவன், நான் உங்ககிட்ட ஏமாந்துட்டேன்னு நினைச்சிட்டீங்களா? யாரு ஏமாற போறாங்கன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும் ன்னு கேசவனை பார்த்து வன்மத்தோட சிரிச்சுக்கிட்டு இருந்தான் யுவராஜ். சைன் போட்டு முடிச்ச கேசவன், மாப்பிள, நீங்க சொன்ன மாதிரி சைன் போட்டுட்டேன், இனி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே ன்னு கேட்க, அதெல்லாம் எதுவும் இல்ல, வாங்க நாம கீழே போலான்னு சொல்ல, சரி வாங்க மாப்பிள போலாம்னு சொல்லிட்டு கேசவன் யுவராஜ் கைய பிடிச்சு அழைச்சுக்கிட்டு போனாரு. கீழே எல்லாரும் யுவராஜுக்காக காத்துட்டு இருந்தாங்க. யுவராஜ் கேசவனோட படியில கீழே இறங்கி வந்தான். எல்லோரோட பார்வையும் யுவராஜ் பக்கம் திரும்பிச்சு. காவ்யா தன் பக்கத்துல நின்னுகிட்டு இருந்த ஜனனி கிட்ட, ஹே மச்சி, இந்த மான்ஸ்டர் என் கண்ணுக்கு தான் அழகா தெரியுதா, இல்ல உன் கண்ணுக்கும் அப்படிதான் தெரியுதான்னு தன்னோட கண்ணை கசுக்கிக்கிட்டே கேட்க, ஆமா காவ்யா, என் கண்ணுக்கும் உன் அண்ணன் அழகாதான் தெரிகிறாருன்னு சொல்ல காவ்யா பெருமூச்சு விட்டுட்டு, இன்னைக்கு இவன் கல்யாணத்தை பார்த்து எத்தனை பொண்ணுங்க மனசு உடைய போகுதோ தெரியலையே ன்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னான். இவன் என்னதான் பொண்ணுங்களுக்கு ட்ரீம் பாயா இருந்தாலும் இவன் எப்பவுமே டெவில் பாய் தான், அதை எப்பவுமே மாற்ற முடியாதுன்னு அவனை பார்த்து ஜனனி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கிறப்ப யுவராஜோட கண்களும் ஜனனி பக்கம் திரும்பிச்சு. ஐயோ, அவன் ஏண்டி ஒன்ன பாக்குறான், பார்வைய திருப்பு திருப்புன்னு நினைச்ச ஜனனி தான் பக்கத்துல இருந்த தர்ஷினி பக்கம் முகத்தை திருப்பி ஏதோ பேச ஆரம்பிச்சா. ஜனனிய பாத்துக்கிட்டே கீழே இறங்கி வந்த யுவராஜ் தன்னோட அசிஸ்டன்ட் சிவாவை பார்த்து ஏதோ சிக்னல் காட்டினான். அப்புறம் அங்கிருந்து சில பிசினஸ் மேன்கள் கிட்ட பேசிக்கிட்டு மனமேடைக்கு போய் உட்கார்ந்தான். ஐயர் மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு, முகூர்த்தத்துக்கு நாழியா எடுத்து பொண்ணு கூட்டிட்டு வாங்கோன்னு சொன்னதும் சஞ்சனாவோட ஃப்ரெண்ட்ஸ் அவளை கூட்டிட்டு வந்தாங்க. சஞ்சனா மனமேடையில வந்து உட்கார்ந்ததும் கல்யாண பொண்ணு பண்ண வேண்டிய சம்பிரதாயத்தை ஐயர் சொல்ல சொல்ல சஞ்சனா செய்ய ஆரம்பிச்சா. மணி 10 ஆச்சு. அது வரைக்கும் அமைதியா
கூலா உட்கார்ந்திருந்த யுவராஜ் தலையை நிமித்தி பார்த்தான். ரஜினி ஸ்டைல்ல விரல்ல ஒரு சொடுக்கு போட்டான். சிவா டெக்னீஷியனுக்கு சிக்னல் கொடுத்தான். அடுத்த செகண்ட் அங்கிருந்த எல்லா டிவிலையும் லைவா ஓடிக்கிட்டு இருந்த இவங்க கல்யாணம் ஸ்டாப் ஆகி வேறொரு வீடியோ ப்ரொஜெக்ட் ஆக ஆரம்பிச்சது. எல்லாரும் ஷாக் ஆகி டிவிய பார்க்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரத்திலேயே ஐயர் மந்திரம் சொல்றது நிறுத்த ஒரு குரல் எல்லோரோட கவனத்தையும் திசை திருப்பிச்சு. எல்லோரோட கவனமும் பங்களா முழுக்க அங்கங்க அந்த கல்யாணத்தை லைவா டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்த டிவி பக்கம் திரும்பிச்சு. அந்த டிவில கேசவன் தெரிஞ்சாரு. அவரோட வாய்ஸ் தான் எல்லோரோட கவனத்தையும் திசை திருப்பிச்சு. சட்டுன எல்லாரும் அமைதியாக்கி டிவி ஸ்கிரீனையே பார்க்க ஆரம்பிச்சாங்க. பாவம் இந்த யுவராஜ், என் பவர் என்னன்னு தெரியாம விளையாடிட்டு இருக்கான். என் பொண்ணு அவன் கல்யாணம் பண்றதுதான் அவன் லைஃப்லயே அவன் எடுத்த ராங் டிசிஷன். இனி அவன் தான் எனக்கும் என்னோட பொண்ணுக்கும் ஃபுல் டைம் வேலைக்கார. இனி ராஜ் குரூப் ஆஃப் கம்பெனின்னு ஒன்னு இருக்கவே இருக்காது. என்னோட காலுக்குள்ளேயே வச்சு நசுக்க போறேன். இனி இந்த கேசவன் தான் ஒன் அண்ட் ஒன்லி பிசினஸ் கிங். தண்ணி அடிச்சபடி தனா வெட்ட பேசிக்கிட்டு இருந்தாரு. அத பார்த்த சஞ்சனா, கேசவன், யுவராஜ் ஃபேமிலி எல்லாரும் ஷாக் ஆகி பாத்துட்டு இருந்தாங்க. ராஜ் குரூப் ஆஃப் கம்பெனி நிறைய கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல பாலம் கட்டுற ஒரு ப்ராஜெக்ட்ல கேசவன் நிறைய ஃப்ராட் பண்ணிருக்கிறது தெரிய வந்துச்சு. குவாலிட்டி கம்மியா இருக்கிற பொருட்களை வச்சு பாலம் கட்டி அதுல இருந்து அவன் நிறைய லாபம் சம்பாரிச்சிருந்தான். ஆனா அந்த பாலத்துல போன ஒரு ஸ்கூல் பஸ் கீழே விழுந்து 20க்கும் மேல குழந்தைங்க உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. இதுக்கான எவிடன்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணின யுவராஜ் அதை எல்லார் முன்னாடியும் இப்ப அம்பலப்படுத்தினான். இதையெல்லாம் பார்த்த கேசவன் அதிர்ச்சி அடைஞ்சாரு. இதையெல்லாம் பார்த்த மீடியா அவரு போட்டோ வீடியோ எடுக்க ஆரம்பிச்சாங்க. நடக்கிறது எதுவும் புரியாம எல்லாரும் ரொம்ப குழப்பத்துல இருந்தாங்க. கேசவன் உடனே கோபத்துல, என்ன நடக்குதுங்க, எல்லாத்தையும் ஆஃப் பண்ணுங்கன்னு கத்திக்கிட்டு டிவியை எல்லாம் தள்ளி விடுறதுக்காக போனாரு. அப்ப மனமேடையிலிருந்து எழுந்த யுவராஜ் தன்னோட கழுத்துல இருந்த மாலையை கழட்டி தூக்கி போட்டுட்டு கேசவன் கிட்ட வந்து, என்ன மிஸ்டர் கேசவன், உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸ் பிடிச்சிருக்கா? உங்க மகளை நான் கல்யாணம் பண்ணிக்க எனக்கு 2 நாள் டைம் கொடுத்தீங்க. அந்த 2 நாள்ல உங்களை எப்படி கவுக்கலான்னு நான் பிளான் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிட்டேன். வசமா சிக்கிட்டீங்க. இப்ப உங்களை கம்பி என்ன வைக்க போறேன், என்ன ஜெயிலுக்கு போக ரெடியான்னு கேட்டுட்டு அங்க இருக்கிற எல்லாரையும் பார்த்து, இந்த யுவராஜுக்கு துரோகம் பண்ணினா என்ன நடக்கும்னு உங்க எல்லாருக்கும் இப்ப தெரிஞ்சிருக்கும் சொல்லிட்டு திரும்ப கேசவனை பார்த்து, எனக்கு துரோகம் பண்ணினது மட்டும் இல்லாம மக்களுக்கும் சேர்த்து துரோகம் பண்ண பார்த்தல்ல, அதுக்கான தண்டனைய நீ அனுபவிச்சுதான் ஆகணும். என் கிட்ட மோதுனா என்ன நடக்கும்னு எல்லாருக்கும் தெரிய வைக்கிறதுக்கும் உன்னோட உண்மையான முகம் என்னங்கறத எல்லாருக்கும் காட்டுறதுக்கும் தான் இந்த மேரேஜ நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். நீ இந்த ஒரு தப்பு மட்டும் இல்ல, இன்னும் நிறைய தப்பு பண்ணிருக்கேன்னு எனக்கு தெரியும். அது எல்லாத்துக்குமான ஆதாரமும் போலீஸ் கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு சிவா பக்கம் திரும்பி, சிவா அவங்கள வர சொல்லுன்னு சொன்னா. அடுத்த 5 நிமிஷத்துல ஒரு போலீஸ் டீம் உள்ள வந்துச்சு. கூடவே குப்தாவை சுட்டவனும் கையில வெலங்கோட வந்தான். இவர் தான் எனக்கு பணம் கொடுத்து குப்தாவை கொலை பண்ண சொன்னாருன்னு அப்ரூவர் ஆகி அவரை காட்டி கொடுத்தான். கேசவன் ஓட போனாரு. உடனே சிவா அவரை பிடிச்சு, என்ன தப்பிச்சு ஓடலான்னு பாக்குறியா? இனி உன்னால யாருகிட்ட இருந்தும் தப்பிக்க முடியாது சார், இவரை இழுத்துட்டு போங்கன்னு கேசவனை போலீஸ் பக்கம் தள்ளிவிட்டான். கேசவன் யுவராஜ முறைச்சுக்கிட்டே போலீஸ் கூட போனாரு. கேசவனோட உண்மையான முகத்தை எல்லார் முன்னாடியும் அம்பலப்படுத்ததான் இந்த கல்யாண நாடகமேனு இப்போ அங்க இருக்கிற எல்லாருக்குமே புரிஞ்சுது. இதையெல்லாம் பார்த்த அதிர்ச்சியில இருந்த ஜனனி காவ்யா கிட்ட, மச்சி இங்க என்னடி நடக்குது, ஏதோ விஜய் படம் பார்த்த மாதிரி இருக்குடி சொன்னா. காவ்யாவும், ஆமா மச்சி எனக்கும் அப்படிதான் இருக்கு. அண்ணன் எப்போ என்ன பண்ணுவான்னு யாருக்கும் தெரியாது, அவனை புரிஞ்சுக்கிறதும் ரொம்ப ரொம்ப கஷ்டம் சொன்னா. நடந்த பிரச்சனை எல்லாத்தையும் பார்த்த கெஸ்ட் எல்லாரும் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒவ்வொருத்தவங்களா கிளம்ப ஆரம்பிச்சாங்க. மீடியாக்களும் இது சம்பந்தமா சில கேள்விகளை கேட்டு தங்களுக்கு பதில் கிடைச்சதும் ஐயரை தவிர அவங்களும் அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. ஏன்னா ஐயரை யுவராஜ் தான் இருக்க சொல்லி சொன்னான். ஹால்ல வீட்டுல உள்ளவங்க அப்புறம் சஞ்சனா மட்டும் இருந்தாங்க. யுவராஜ் ஐயரை போக சொல்லாததை பார்த்த சஞ்சனா கண்டிப்பா யுவராஜ் தன்னை கல்யாணம் பண்ணிப்பான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா. பாட்டி லக்ஷ்மி தேவி யுவராஜ் கிட்ட, யுவராஜ் என்ன நடக்குதுங்க, நீ அந்த கேசவனை வேற வழியில கூட டீல் பண்ணிருக்கலாம் இல்லையா, எதுக்கு இந்த கல்யாண நாடகம்லாம், இதெல்லாம் தேவைதானா கேட்டாங்க. ஆமா பாட்டி, கண்டிப்பா இந்த கல்யாண நாடகம் அவசியம் தான். ஏன்னா கேசவன் கிட்ட இருக்கிற ஷேர்ஸ மேரேஜ் அன்னைக்குதான் என் பேருக்கு எழுதி தருவேன்னு சொன்னாரு.
அப்படின்னு யுவராஜ் சொன்னான். எல்லாம் சரிதான் யுவராஜ், ஆனா உனக்கு இன்னும் ரெண்டு நாள்ல கல்யாணம் ஆகணும். உனக்கு 29 வயசு முடியறதுக்குள்ள கல்யாணம் ஆகலைனா சொத்து முழுக்க அநாத ஆசிரமத்துக்கு போயிடும். அது உனக்கு தெரியும் தானே? இப்ப என்னதான் பண்ண போறன்னு பாட்டி கேட்கவும் யுவராஜ் பாட்டி கிட்ட, பாட்டி நான் எதையும் மறக்கல, எனக்கு எல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கு, நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேணாம், நான் இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கதான் போறேன்னு சொன்னான். யுவராஜ் சொன்னதை கேட்ட அப்பா அசோக் ராஜ், யுவராஜ் சஞ்சனாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறியான்னு கேட்டாரு. இல்ல, நான் சஞ்சனாவா கல்யாணம் பண்ணிக்க போறதில்ல சத்தமா யுவராஜ் சொன்னான். யுவராஜ் சொன்னதை கேட்ட எல்லாருக்கும் அவன் யார கல்யாணம் பண்ணிக்க போறான்னு ஒரே குழப்பமா இருந்துச்சு. அப்ப சஞ்சனா, என்ன சொல்ற யுவராஜ், நீ என்ன லவ் பண்றதானு கேட்க யுவராஜ் சிரிச்சுக்கிட்டே, உன்னை லவ் பண்றேன்னு நான் சொன்னனா கேட்டான். நீ தானே யுவராஜ் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன? அவ கேட்டா. ஆமா, நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன. ஆனா ஏன் சொன்ன? உன் அப்பா பண்ணின இந்த தில்லுமுள்ளு வேலையெல்லாம் எல்லாரும் முன்னாடியும் வெளியே கொண்டு வர்றதுக்கு தான் நான் இப்படி பண்ண வேண்டியதா இருந்துச்சு சொன்னா. சஞ்சனா அழுதுகிட்டே, ஆனா யுவராஜ் இதுல என்னோட தப்பு என்ன இருக்கு? எதுக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்ற? நான் கேட்க யுவராஜ் கோபமா, இதுல உன் தப்பு என்ன இருக்குன்னா கேக்குற? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? நீ பண்றது எதுவும் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டியா? நீ ஆல்ரெடி இன்னொருத்தவங்க கூட லிவிங் டுகெதர்ல இருக்கேன்னு எனக்கு தெரியாதா? நான் கேட்க அரண்டு போய் நின்னா சஞ்சனா, என்ன உனக்கு ஒரு வீடியோ போடணுமா கேட்டான். அவன் அப்படி கேள்வி கேட்டதும் அப்படியே திரு திருன்னு முழிக்க ஆரம்பிச்சுட்டா சஞ்சனா. இதுக்கு மேல ஒரு நிமிஷம் இங்க நின்ன அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, ஒழுங்க மரியாதை இங்கிருந்து வெளியே போ கத்துனா. யுவராஜ் உச்சகட்டமா கோவப்படுறத பார்த்த சஞ்சனா இதுக்கு மேல தான் இங்க இருந்தா சரி வராதுன்னு அங்கிருந்து கிளம்பிட்டா. இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியாம எல்லாரும் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்து குழம்பி போய் நின்னுகிட்டு இருந்தாங்க. அசோக் ராஜ் திரும்பவும் யுவராஜ் கிட்ட, நீ சஞ்சனாவை கல்யாணம் பண்ணிக்கலனா நீ வேற யாரதான் கல்யாணம் பண்ணிக்க போறன்னு கேட்டாரு. அசோக் ராஜ் சொன்னதை கேட்ட யுவராஜ் ஜனனிய பார்த்தபடியே அவகிட்ட போனான். யுவராஜ் தன்னை நோக்கி வரத பார்த்த ஜனனி பயந்து போய் காவ்யா கிட்ட, ஏய் எதுக்கடி உன் அண்ணன் நம்ம கிட்ட வர்றாரு பயந்துகிட்டே கேட்டா. காவ்யாவும், எனக்கு என்னடி தெரியும், நான் இன்னைக்கு எந்த தப்பும் பண்ணலையே அவ சொல்லிக்கிட்டு இருக்கிறப்போ யுவராஜ் ஜனனி கிட்ட வந்து அவன் கைய நீட்டினான். ஜனனி அதிர்ச்சியாகி பார்க்க எல்லாரும் ஸ்டன் ஆகி நின்னாங்க. யுவராஜ் ஜனனி கைய பிடிச்சு மனமேடைக்கு அழைச்சுக்கிட்டு போனான். நடக்கிறத பார்த்த எல்லாரும் அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்னுகிட்டு இருந்தாங்க. அதே சமயம் ஜனனியும் ஒன்னும் புரியாம யுவராஜ பார்த்தா. அவளுக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. அவங்கிட்ட இருந்து தன்னோட கைய விடுவிக்க ட்ரை பண்ணினான். இத பார்த்த லக்ஷ்மி தேவி, யுவராஜ் நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கோபமா கேட்டாங்க. நான் ஜனனிய தான் கல்யாணம் பண்ணிக்க போறன்னு எல்லாருக்கும் அதுலயும் விழுகிற மாதிரி சத்தமா சொன்னான். யுவராஜோட முகத்தை பார்த்து யாராலும் எதுவும் சொல்ல முடியல. காவ்யா மனசுக்குள்ள, என்னது இந்த டெவில் ஜனனிய கல்யாணம் பண்ணிக்க போதா? ஐயோ, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட இந்த பிசாசுகிட்ட இருந்து நான் எப்படி காப்பாத்துவேன்? நான் ஏதாவது பண்ணி உடனே இதை தடுத்தாகணும், இல்லைன்னா அவளோட வாழ்க்கையே போயிடும் நினைச்சுக்கிட்டே யுவராஜ் கிட்ட போக போனா. அதுக்குள்ள பாட்டி லட்சுமி தேவி அவ கைய பிடிச்சு அமைதியா இருன்னு சைகை காட்டினாங்க. வேற வழி இல்லாம காவ்யாவும் அப்படியே நின்னுட்டா. யுவராஜ் ஜனனிய மனமேடைக்கு நடுவுல இருக்கிற யாகத்துக்கிட்ட அழிச்சுக்கிட்டு போய் அவளை உட்கார வச்சுட்டு அங்கிருந்த ஒரு மாலையை எடுத்து அவ கழுத்துல போட்டு விட்டு தானும் ஒரு மாலையை எடுத்து போட்டுக்கிட்டு அவ பக்கத்துல உட்கார்ந்தான். ஐயரை பார்த்து, என்ன தகச்சு போய் உட்காந்துட்டீங்க ஐயரே? மந்திரத்தை சொல்லுங்க, சுதி சுத்தமா இருக்கணும்னு சொன்னான். நடக்கிறதையெல்லாம் பார்த்து அதிர்ச்சியில உறைஞ்சு போன ஜனனி, என்னது நான் இந்த டெவல கல்யாணம் பண்ணிக்கணுமா? இங்க என்ன நடக்குது? நடக்கிறதெல்லாம் கனவா இல்ல நனவா? நீ யோசிச்சுக்கிட்டே தன்னை இந்த டெவல் கிட்ட இருந்து காப்பாத்த யாராவது வரமாட்டாங்களான்னு அங்க இருக்கிறவங்கள சுத்தி முத்தி பார்த்தா. ஆனா யாரும் அவளுக்கு உதவ முன் வர மாதிரி தெரியல. இந்த கல்யாணத்தை யாரும் தடுத்து நிறுத்த மாட்டாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டவ இனி தன்னை தானே தான் காப்பாத்திக்கணும்னு தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு, ஹலோ மிஸ்டர் யுவராஜ், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க பாட்டுக்கு உங்க இஷ்டத்துக்கு என் கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வந்து இப்படி உட்கார வச்சுட்டீங்க, எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்ல கேட்டு கோபமா கத்தலான வாய திறந்து ஹலோ யூ சொல்ல ஆரம்பிச்சா. சடார்ன திரும்பி பார்த்து அவளை முறைச்சான் யுவராஜ். அவ்வளவுதான், அவன் கண்ணை பார்த்த ஜனனிக்கு உடனே அவன் குப்தாவை துப்பாக்கியில சுட்டதுதான் ஞாபகம் வந்துச்சு. உடனே அவ ஸ்விட்ச் ஆஃப் பண்ணின பல்ப் மாதிரி ஆஃப் ஆயிட்டா. ஏன்னு தெரியல, அதுக்கு மேல அவளால பேச முடியல. காவ்யா, தர்ஷினி, அசோக் ராஜ், ஏன் பாட்டி எல்லாருக்குமே அது ஆச்சரியமா தான் இருந்துச்சு. ஐயர் மந்திரம் சொல்லி முடிச்சுட்டு தாலியை எடுத்து யுவராஜ் கையில கொடுத்து,
ஜனனி கழுத்துல கட்ட சொன்னாரு. யுவராஜும் தாலியை வாங்கி ஜனனி கழுத்துல கட்டினா. ஜனனி அவனையே பார்த்துக்கிட்டு இருந்தா. அவளால அவனை தடுக்க முடியல. இந்த கல்யாணம் என்னோட சம்மதம் இல்லாம நடக்குதுன்னு எனக்கு தெரியுது. ஆனாலும் ஏன் என்னால இதை தடுக்க முடியல நீ யோசிச்சா. யுவராஜும் அவளை பார்த்துக்கிட்டே தாலி கட்டினா. அவ்வளவுதான், ரெண்டே நிமிஷத்துல கல்யாணமே முடிஞ்சிருச்சு. இனி இந்த பாகுபலி யுவராஜுக்கு ஜனனி தான் தேவசேனான்னு கடவுளே லாக் பண்ணிட்டாரு. இனி இவங்க ரெண்டு பேரு வாழ்க்கையும் அவங்க எப்படி நடந்துக்க போறாங்கிறத பொறுத்துதான் அமைய போகுது. ஐயர் அவங்க ரெண்டு பேரையும் அக்னிய சுத்தி வர சொன்னாரு. யுவராஜ் எழுந்து ஜனனிய பார்த்தான். ஆனா ஜனனி அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போய் உட்கார்ந்திருந்தா. அவ எழுந்திருக்காததை பார்த்த யுவராஜ் ஜனனி என்ன கூப்பிட்டான். ஆனா இப்ப அவனோட குரல்ல கனிவுதான் இருந்துச்சு. அந்த குரலும் அவன் கூப்பிட்ட விதமும் ஜனனிய தானா எழுந்திருக்க வச்சுச்சு. அவ கைய பிடிச்சுக்கிட்டு வேள்விய சுத்த ஆரம்பிச்சான். மூணு சுத்து முடிஞ்சதும் அம்மி மிதிச்சு அவ கால் விரல்ல மெட்டிய போட்டு விட்டான். அவனோட விரல் பட்டதும் அவளுக்குள்ள வார்த்தைகள்ல சொல்ல முடியாத ஒரு சிலிர்ப்பான அனுபவம் உண்டாச்சு. ஆனாலும் அவன் எப்படி ஏன் சம்மந்தம் இல்லாம என்னோட கழுத்துல தாலி கட்டலான்னு கோபமும் பொங்கி வந்துச்சு. ஐயர், கல்யாணத்துக்கான சடங்கெல்லாம் முடிஞ்சிடுத்து. நீங்க ரெண்டு பேரும் இன்னில இருந்து புருஷன் பொண்டாட்டி ஆயிட்டேள். இப்ப பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்கோ சொன்னாரு. யுவராஜ் ஜனனி கையப்பிடிச்சு ஜோடியா நடந்து போய் பாட்டி கிட்ட மட்டும் ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டான். மத்தவங்க யாருக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கல. இத பார்த்த அசோக் ராஜுக்கும் காதம்பரிக்கும் என்னவோ போல இருந்துச்சு. அசோக் ராஜ் ஏதோ சொல்ல வந்தாரு. யுவராஜ் உடனே, நீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்னு எனக்கு தெரியும். ஜனனிக்கு 21 வயசானதும் எங்க ரெண்டு பேருக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ் நடக்கும், மத்தது அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு நேரா தன்னோட ரூமுக்கு போயிட்டான். அங்கிருந்து யுவராஜ் போனதுக்கு அப்புறம் காதம்பரி ஜனனி கிட்ட வந்து, அன்பா, உங்க ரெண்டு பேருக்கும் இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு. நீ முழு மனசோட அவனை ஏத்துக்கணும்னு சொன்ன அடுத்த நிமிஷம் இத கேட்டு சுய நினைவுக்கு வந்த ஜனனி, எனக்கு என்னாச்சு, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, அதுவும் இந்த டெவில் கூட. இனி நான் எப்படி இவன் கூட வாழ போற, இத நான் ஏத்துக்கிட்டுதான் ஆகணுமா பல எண்ணம் அவ மனசுக்குள்ள ஓடுச்சு. கழுத்துல இருந்த மஞ்சத்தாளிய ஒரு முறை தொட்டு பாத்துக்கிட்டா. அதுக்கு மேல அவளால அந்த அழுத்தத்தை தாங்கிக்கவே முடியல. அடக்கி வச்சிருந்த அழுகைய மொத்தமா கொட்டி தீத்தா ஜனனி. என்ன ஆன்டி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும், அவர் பாட்டுக்கு என் கைய புடிச்சு பரபரன்னு எழுத்துட்டு போய் தாலியை கட்டிட்டாரு. நீங்க யாரும் அவரை தடுக்கவே இல்லல்ல. உங்க எல்லாராலையும் இப்ப என்னோட வாழ்க்கை பாழாயிடுச்சு. கேட்க யாரும் இல்லைன்னு தானே நீங்களும் இப்படி அமைதியா இருந்துட்டீங்க. என்ன காவியா இதெல்லாம் அவ கோபமா கேட்க காவியாக்கும் அழுக வந்துருச்சு. சாரி மச்சி, என்ன மன்னிச்சுடு, என்னால எதுவும் பண்ண முடியல. ஆனா உண்மையிலேயே உனக்கு நடந்தது அநியாயம்தான். பாட்டி, நீங்களாவது தடுத்து நிறுத்தி இருக்க கூடாதான்னு கேட்க லக்ஷ்மி தேவி, காவ்யா நீ அமைதியாயிரு, நடக்க வேண்டியதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு, இனி நம்மனால எதையும் மாத்த முடியாதுன்னு சொன்னாங்க. காதம்பரி ஜனனியோட கைய பிடிச்சுக்கிட்டு, ஜனனி, உன்னோட கோபம் நியாயமானதுதான், இல்லைன்னு நாங்க சொல்ல வரல. ஆனா யுவராஜ் ரொம்ப நல்லவன், அவனோட கோபமான முகத்தை மட்டும்தான் நீ பாத்திருக்க. ஆனா அவனுக்குள்ளயும் ஒரு நல்ல மனசு இருக்கு. உண்மையிலேயே அவன் ரொம்ப நல்லவம்மா, என்ன நீ நம்புன்னு சொன்னாங்க. ஜனனி, நீ வருத்தப்படாதம்மா, நீ எப்பவும் இந்த வீட்டு பொண்ணுதான், நாங்க அப்படிதான் உன்னை பாத்துக்கிட்டோம். நீ உரிமையோட இந்த வீட்டுல இருக்கலாம், அவன் உன்னை நல்லா பாத்துப்பான், அது மட்டும் என்னால உறுதியா சொல்ல முடியும் அசோக் ராஜ் ஆறுதல் சொன்னாரு. ஜனனி எதுவும் பேசாம அமைதியா எல்லார் பேசுறதையும் கேட்டுக்கிட்டு இருந்தா. அப்ப காவ்யா ஜனனி கைய பிடிச்சு இழுத்துக்கிட்டு நேரா தன்னோட ரூமுக்கு போய் கதவை சாத்துனா. காவ்யா கோபமா, உனக்கு என்னடியாச்சு, இப்ப வந்து இவ்வளவு சவுண்ட் கொடுக்கற, என் அண்ணன் தான் உன இழுத்துக்கிட்டு போய் தாலி கட்டுறாருன்னா நீ எதுவுமே சொல்லவே இல்லன்னு கேட்க ஜனனியால அந்த கேள்விக்கு உடனடியா பதில் சொல்ல முடியல. ஆனாலும் நான் எதுவும் சொல்லலன்னு உனக்கு தெரியுமா, நான் அவரை தடுக்க ட்ரை பண்ணினேன், ஆனா அவர் கண்ண பார்த்த உடனே என்னால எதுவுமே பண்ண முடியல, அதான் அமைதி ஆயிட்டேன்னு சொல்ல, நீ அமைதியா இருந்ததுனாலதான் இப்ப நீ அவரோட பொண்டாட்டி ஆயிட்டன்னு சொல்ல அப்படியே பெட்ல உட்காந்துட்டா ஜனனி. அவ கண்ணில இருந்து கண்ணீர் வந்துகிட்டே இருந்துச்சு. காவியாவும் அதுக்கு மேல அவளை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல, அமைதியா இருந்துட்டா. 3 மணி நேரம் கழிச்சு அங்க வந்த காதம்பரி ஜனனிக்கு சாப்பிட ஜூஸ் கொடுத்தாங்க. வேண்டான்னு சொன்னவளை அதட்டி குடிக்க வச்சாங்க. அவ குடிச்சு முடிச்சதும், ஜனனி, இனி நீ இந்த ரூம்ல இருக்க கூடாதுமா, நீ யுவராஜோட ரூம்லதான் இருக்கணும், வா சொல்ல. என்ன ஆன்ட்டி சொல்றீங்க, அந்த டெவில் கூட இருக்க சொல்றீங்களா? ஐயோ, என்னாலலாம் இருக்க முடியாது, அவர் வீட்டுல இருந்தாலே நான் பயந்துகிட்டு ரூமை விட்டு வெளியில வரமாட்டேன். அப்படி இருக்கிறப்ப ஒரே ரூம்ல போய் என்ன தங்க சொல்றீங்களே? இல்ல இல்ல, நான் போமாட்டேன் ஜனனி கத்த ஆரம்பிச்சிட்டா. காவியாவும் அவளுக்கு சப்போர்ட்டா, மா
நீ என்ன சொல்லிட்டு இருக்க? இவ இப்படி அண்ணன் கூட போய் இருப்பா. அவரை பத்தி தெரிஞ்சு நீ இப்படி பேசுறியே. நீ சொல்லி கேக்க. அப்ப சரியான நேரத்துக்கு உள்ள வந்த தர்ஷினி, ஜனனி நீ மட்டும் இப்ப அண்ணனோட ரூமுக்கு போகலனா உன்னை கூட்டிட்டு போறதுக்கு அவரே இங்க வரலாம். சொன்னா அக்கா என்ன சொல்றீங்க? நான் ஜனனி கேட்டா. ஆமா ஒழுங்கா நான் சொல்றத கேட்டு என் கூட வா. நான் தர்ஷினி சொல்ல காவியாவும் ஆமா அந்த பிசாசு கோவப்படுறதுக்கு முன்னாடி ஒழுங்கா நீயே போயிடு. நான் சொன்னதுக்கு அப்புறம் ஜனனிக்கு யுவராஜோட கோபமான முகம்தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. உடனே அவ பயந்துகிட்டு சரி சரி அவர் இங்க வர்றதுக்கு முன்னாடி நானே அங்க போய் தொலைக்கிறேன் சொல்லிட்டு காதம்பரி கூட யுவராஜ் ரூமுக்கு கிளம்பினா. காதம்பரி யுவராஜ் ரூமுக்கு வெளியில நின்னுகிட்டு ஜனனிய உள்ள போக சொன்னா. என்ன ஆன்ட்டி சொல்றீங்க? என்ன மட்டும் அந்த டெவல் கிட்ட ஒப்படைச்சுக்கிட்டு நீங்க தப்பிச்சிடலான்னு பாக்குறீங்களா? ஏ நீங்க உள்ள வந்து விட மாட்டீங்களா? அவ முகத்தை சுழிச்சுக்கிட்டு கேக்க காதம்பரி அவ கன்னத்துல கை வச்சுக்கிட்டு அப்படியெல்லாம் இல்ல ஜனனி, நீ மட்டும்தான் உள்ள போகணும். வீட்டுல உள்ளவங்க யாரும் இதுவரைக்கும் யுவராஜ் ரூமுக்கு போனது கிடையாது. அவன் எங்க யாரையும் உள்ள அலோ பண்ணினதும் கிடையாது. சொன்னதும் என்ன ஆன்ட்டி சொல்றீங்க? வீட்டுல உள்ளவங்க யாரையும் அவர் உள்ள விடலையா? அப்படின்னா என்ன மட்டும் எப்படி விடுவாரு? உள்ள போனது எங்கிட்ட கோபமா கத்துனா நான் என்ன பண்றது? எனக்கு பயமா இருக்கு, நான் போகல சொல்ல காதம்பரி பாசமா. ஜனனி நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது. யுவராஜ் உன்கிட்ட கோபமா நடந்துக்க மாட்டான். நீ உள்ள போ சொன்னாங்க. ஜனனி வேற எதுவும் பேசாம ரூம் கதவை திறந்து உள்ள எட்டி பார்த்தா. இது என்ன இவ்வளோ பெரிய ரூமா இருக்கு, உள்ள ஒரு ஊரே இருக்கலாம் போலயே சொல்ல காதம்பரி இதை கேட்டு சிரிச்சுக்கிட்டே உள்ள போக சொல்ல ஜனனி பயந்துகிட்டே உள்ள போனா. யுவராஜோட ரூமுக்குள்ள போன ஜனனி ரூம சுத்தியும் முத்தியும் பார்த்தா. அவன் அங்க இல்லைனதும் தான் அவளுக்கு நிம்மதியா இருந்துச்சு. உடனே தன்னோட போனை எடுத்து காவியாக்கு கால் பண்ணினா. ஜனனி கால் பண்ணவும் பதட்டத்தோட என்னாச்சு மச்சி கேக்க? ஒன்னும் இல்லடி, டெவல் அதான் உன்னோட அண்ணன் இந்த ரூம்ல இல்ல சொன்னா. சரி நீ அதை நினைச்சு பயப்படாத, அவன் வர்றதுக்குள்ள நீ பாட்டுக்கு படுத்து தூங்கிடு சொன்னா. அடியே இந்த பிரச்சனைக்கு காரணமே நீதான், உன்னாலதான் நான் இங்க மாட்டிக்கிட்டேன். நீ சொன்னேன்னு தானே நான் உன் வீட்டுக்கு வந்தேன், இல்லைனா நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன். இன்னைக்கு நைட்டு போகட்டும், காலையில வந்து உன்னை என்ன பண்றேன்னு பாரு சொல்லிட்டு போன கட் பண்ணிட்டு அந்த ரூம்ல இருந்த பெரிய சோஃபால படுத்துக்கிட்டா. ஆனா அவளுக்கு தூக்கம் வரல. பக்கத்துல இருந்த ஸ்டடி ரூம்ல இருந்த யுவராஜ் ஷெல்ஃப்ல இருந்த ஆபீஸ் ஃபைல்களை எல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தான். அப்பதான் சிவா கிட்ட இருந்து அவனுக்கு கால் வந்துச்சு. கால் அட்டன் பண்ணினதும் சிவா, சார் சஞ்சனா அவளோட லவர் கிட்டயே போயிட்டா, ஆனா அவ உங்களை பிளாக்மெயில் பண்ண ட்ரை பண்ணலாம் நினைக்கிறேன் சொன்னா. யுவராஜ் ஏளனமா, என்ன அவ என்ன பிளாக்மெயில் பண்ண போறாளா? அவ பண்றத பண்ணட்டும், அதுக்கப்புறம் அவளுக்கு நடக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. இந்த யுவராஜ் அவ குறைச்ச எடை போட்டுட்டான்னு நினைக்கிறேன் சொன்னா. அப்படின்னா பாஸ் அடுத்து என்ன பண்ணலாம் சிவா கேட்டான். முதல்ல அந்த கேசவனை பத்திய எல்லா எவிடன்ஸையும் போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிடு, அவன் இந்த ஜென்மத்துல வெளியில வரக்கூடாது, அந்த அளவுக்கு தண்டனை கிடைக்கணும். மத்த எல்லா விஷயத்தையும் நானே போலீஸ் கிட்ட பேசிக்கிறேன் யுவராஜ் சொன்னான். சரி பாஸ் சொன்ன சிவா கொஞ்சம் தயங்கிட்டு, இந்த சஞ்சனாவ என்னதான் பண்றது கேக்க? அவ என்ன பண்ணணும் நினைக்கிறாளோ பண்ணட்டும், அதுக்கப்புறம் உன்கிட்ட இருக்கிற போட்டோவை நீ சோசியல் மீடியால அப்லோட் பண்ண. அன்னைக்கு நைட் அவ உண்மையிலேயே யாரோட இருந்தான்னு எல்லாரும் தெரிஞ்சுக்க வேணாமா கேட்டான் சிவா. உடனே ஓகே பாஸ் நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடுறேன் சொன்னா. யுவராஜ் போன் பேசி முடிச்சுட்டு தன்னோட ரூமுக்கு போனா. யுவராஜ் ரூமுக்குள்ள இருந்த ஜனனி தூக்கம் வராம புலம்பிக்கிட்டு இருக்கா. தன்னோட ரூம்ல யாரோ இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட யுவராஜ் கதவை திறந்துகிட்டு உள்ள போனா. கதவு திறக்கிற சத்தம் கேட்ட உடனே ஜனனி போர்வை இழுத்து மூடிக்கிட்டா. உள்ள வந்த யுவராஜ் சோஃபால படுத்திருக்கிறது ஜனனி தான் தெரிஞ்சுகிட்டு அவளை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டான். அவளை டிஸ்டர்ப் பண்ணாம சிரிச்சுக்கிட்டே போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தான். போர்வை இடுக்க வழியா அவனை பார்த்த ஜனனி தன் கண்ணை இறுக்க மூடிக்கிட்டு, ஐயோ கடவுளே நீ ஏன் எனக்கு இப்படி ஒரு தண்டனையை கொடுத்துருக்க? இந்த டெவலோட ரூம்ல எங்க நான் நிம்மதியா தூங்குறது நினைச்சுகிட்டு இருக்கிறப்ப ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு வந்த யுவராஜ் நேரா ஜனனி கிட்ட வந்தான். யுவராஜ் தங்கிட்ட வர்றத பார்த்ததும் ஜனனிக்கு பயம் தாங்கல, அவளோட இதயம் வேகமா துடிக்க ஆரம்பிச்சது. ஜனனி தூங்குற மாதிரி நடிக்கிறான்னு யுவராஜுக்கு நல்லா தெரிஞ்சது. யுவராஜ் அவன் முன்னாடி மண்டி போட்டு அவ மேல இருந்த போர்வைய எடுத்தான். ஜனனி இன்னமும் கண்ணை மூடிக்கிட்டு தூங்குறது மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தா. அவ மனசுக்குள்ள, கடவுளே இங்க என்ன நடக்குது, நான் இந்த ரூமுக்கு வந்திருக்கவே கூடாது, அடி காவியோ எங்கடி இருக்க, என்ன வந்து காப்பாத்துடி நினைச்சுக்கிட்டு இருந்தா.
கொஞ்ச நேரம் ஜனனி முகத்தையே பார்த்துக்கிட்டு இருந்த யுவராஜ் அவ காதுக்கு பக்கத்துல வந்து, நீ இன்னும் தூங்கல, தூங்குற மாதிரி நடிக்கிறேன்னு எனக்கு தெரியும் சொன்னா. அவன் சொன்னதை கேட்ட ஜனனி மனசுக்குள்ள, அடச்ச ஜனனி, உனக்கு தூங்குற மாதிரி கூட நடிக்க தெரியல, ஒழுங்கா நடிக்க தெரிஞ்சிருந்தா இன்னைக்கு நீ இவங்கிட்ட இருந்த தப்பிச்சிருக்கலாம் நினைச்சுக்கிட்டு இருந்தா. ஜனனி கிட்ட வந்த யுவராஜ் கண்ண மூடி ஜனனி தலையில வருடி குடுக்கறதுக்காக போனா. அப்போ யுவராஜ பார்த்த ஜனனி பயந்து போய் உடனே கண்ணை திறந்து பார்த்தா. யுவராஜ ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளவு நெருக்கமா பார்த்தவளுக்கு நெஞ்சு படப்படன்னு அடிச்சுக்குச்சு. ஐயோ, இவன் ஒரு டெவல், ஆனா அழகான டெவலா இருக்கானே மனசுக்குள்ள நினைச்சு திரும்பவும் கண்ண மூடி போர்வைய போத்திக்கிட்டா. இத பார்த்த யுவராஜ், இப்ப நீ கண்ண மூடிக்கிட்ட சரி, இனி வாழ்நாள் முழுக்க நீ என்ன பாத்துக்கிட்டு தானே இருக்கணும் நினைச்சு அவளை தொந்தரவு செய்ய வேணான்னு அவன் பெட்ல போய் படுத்துக்கிட்டு அவளை வச்ச கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டு இருந்தவன் கொஞ்ச நேரத்துல அப்படியே தூங்கிட்டான். அவன் தூங்கினதுக்கு அப்புறம் தான் ஜனனிக்கு நிம்மதியா இருந்துச்சு. பரவாயில்லையே, ஒன்னும் பண்ணாம விட்டுட்டானே, எல்லாரும் சொல்ற மாதிரி கொஞ்சம் நல்லவனாவும் இருப்பானோ நீ குழப்பமா யோசிச்சுக்கிட்டு இருந்தவ அப்படியே படுத்து தூங்கிட்டா. மறுநாள் காலை யுவராஜ் தூங்கி எழுந்து கண்ணை விழிச்சதும் அவன் கண்ணு முன்னாடி ஜனனி இருந்தா. தூங்குறப்ப ஜனனி ரொம்ப அப்பாவியாகவும் அழகாகவும் இருந்தா. எழுந்த உடனே முதல்ல தான் காதலிக்கிற பொண்ணோட முகத்தை பார்த்த இந்த டேவை அவனால மறக்கவே முடியாது. ஜனனி குழந்தைத்தனமா தூங்கிட்டு இருக்கிறத பார்த்த அவனுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. கொஞ்ச நேரம் அவளையே பாத்துக்கிட்டு இருந்துட்டு ஃப்ரெஷ்அப்பாக எழுந்து போனான். ஜனனி இது எதுவுமே தெரியாம நிம்மதியா தூங்கிட்டு இருந்தா. ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு வந்த யுவராஜ் ஜனனி இன்னும் தூங்கிட்டு இருக்கிறத பார்த்தான். அவளோட ஒரு கால் சோஃபாலையும் இன்னொரு கால் தரையிலையும் இருந்துச்சு. இத பார்த்த யுவராஜ் சிரிச்சுக்கிட்டே அவ பக்கத்துல போய் குட் மார்னிங் சொன்னா. அவன் சொன்னது ஜனனி காதுல விழுந்துச்சா இல்லையான்னு தெரியல, அவ புரண்டு படுத்து இழுத்து போத்திக்கிட்டா. யுவராஜ் வேற எதுவும் சொல்லாம கீழ இறங்கி வந்தான். ஆல்ல லக்ஷ்மி தேவி, அசோக் ராஜ், காதம்பரி எல்லாரும் உட்கார்ந்துருந்தாங்க. காதம்பரி யுவராஜ பார்த்த உடனே, தம்பி உட்காருப்பா, நான் உனக்கு டிஃபன் எடுத்து வைக்கிறேன் சொன்னாங்க. இல்ல எனக்கு எதுவும் தேவையில்ல சொல்லிட்டு யுவராஜ் வெளியில போக ஆரம்பிச்சான். அத பார்த்த லக்ஷ்மி தேவி, நில்லு யுவராஜ், இப்ப எங்க போறன்னு கேக்க யுவராஜ் திரும்பி கூட பாக்காம ஆபீஸ்க்கு சொல்லிட்டு போய்கிட்டு இருந்தான். உடனே பாட்டி, ஒரு நிமிஷம் இரு, உனக்கு நேத்து தான் கல்யாணம் ஆகியிருக்கு, ஆனா நீ என்னன்னா இன்னைக்கு ஆபீஸ்க்கு கிளம்பிட்டு கேக்க யுவராஜ் திரும்பி பார்த்து, இப்ப என்ன பாட்டி, நேத்து கல்யாணம் ஆனா இன்னைக்கு ஆபீஸ் போக கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா என்ன கேக்க, யுவராஜ் உங்க ரெண்டு பேரோட கல்யாணம் யாருக்குமே தெரியாம வீட்ல சிம்பிளா நடந்துருச்சு, நாங்க எல்லாரும் சேர்ந்து ரிசப்ஷன் வைக்கலான்னு பிளான் பண்ணிருக்கோம் சொல்ல. ஒரு செகண்ட் நிதானமா அவங்கள பார்த்தவன், ஜனனிய பத்தி யாருக்கும் தெரியக்கூடாது, அது அவளுக்கு பாதுகாப்பா இருக்காது பாட்டி நான் யுவராஜ் சொல்ல, ஏன் இப்படி சொல்றான்னு குழப்பமானாங்க. ஆனா அவன் சொன்னதை ஏத்துக்கிட்ட அசோக்ராஜ், ஆமா இவன் சொல்றதும் சரிதான், ஜனனிய பத்தி இப்போதைக்கு வெளியே தெரிய வர்றது சரியில்லை, அவ இன்னும் சின்ன பொண்ணாதான் இருக்கா, அவளுக்கு இன்னும் பக்குவம் வரணும், இப்போதைக்கு அவளால வெளியுலகத்துல இருக்கிறவங்கள ஹேண்டில் பண்ண முடியாது சொன்னாரு. சரி ஓகே, நீ சொல்றதும் ஒரு விதத்துல சரிதான், ரிசப்ஷன் வைக்க வேணாம் ஓகே, ஆனா அவ மருமகளா இன்னைக்கு முதல் நாள் சமைக்கணும், அத நீ சாப்பிடணும், அந்த சடங்கையாவது செய்யலாமா இல்லையா லக்ஷ்மி கேட்க, அசோக்ராஜ் சரிமா உங்க விருப்பப்படி இதை பண்ணிடலாம் சொன்னாரு. லக்ஷ்மி தேவி உடனே, சரி நம்மளோட புது மருமக எங்க காணோம் கேக்க, மாடியிலிருந்து கீழே இறங்கி வந்த காவ்யா, உங்களோட புது மருமக இந்நேரம் கூப்பிடப்படுத்து கும்பகரணம் மாதிரி தூங்கிட்டு இருப்பா, இதுல அவ உங்களுக்கு இன்னைக்கு சமைச்சு வேற கொடுக்கணுமா, தண்ணிய கொடுத்தா நல்லா சூடு பண்ணி தருவா, அதுவே அவளுக்கு பெரிய வேலை சொல்ல எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த யுவராஜ் சட்டுன்னு திரும்பி மாடிக்கு போனா. நம்ம யுவராஜா எது ஆச்சரியமா அவன் போறதையே பாத்துட்டு இருந்தாங்க. காவ்யா சொன்னது மாதிரியே ஜனனி நல்லா கொரட்ட விட்டு தூங்கிட்டு இருந்தா. யுவராஜ் அவ பக்கத்துல போய், ஜனனி எழுந்துரு விடுஞ்சிடுச்சு எழுப்பினா. புரண்ட படுத்த ஜனனி, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குறனே பிளீஸ் சொன்னா. யுவராஜ் உடனே, இல்ல இல்ல இப்ப நீ உடனே எழுந்திருக்கணும் சொன்னா. யுவராஜ் சொன்னத காதல வாங்காம ஜனனி தூங்கிட்டு இருந்தா. யுவராஜ் உடனே அவ பக்கத்துல போய் போர்வைய புடிச்சு இழுத்தான். இதனால கோபமான ஜனனி உடனே எழுந்து உட்காந்துகிட்டு, என்கிட்ட இருந்து போர்வைய புடுங்க, உனக்கு எவ்வளவு தைரியம் கோபமா கேட்டா. எதிர்க்க யுவராஜ் நிக்கிறத பார்த்ததும் அப்படியே அமைதி ஆயிட்டா. ஐயோ இவனா நினைச்ச ஜனனி, ஐயோ சாரி மன்னிச்சிருங்க, நீங்க எனக்கு தெரியாதுன்னு பயந்துகிட்டே சொன்னா. ஜனனி இப்படி பேசுறத பார்த்து சிரிச்ச யுவராஜ், கொஞ்சம் சீக்கிரம் ரெடியாகி கீழவா, எல்லாரும் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சொன்னா.
விட்டா போதும்னு நினைச்சு நான் ரெடி ஆயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ரூமை விட்டு வெளியே போக நினைச்சா. இத கவனிச்ச யுவராஜ், எங்க போற நில்லுன்னு சொன்னா. நான் காவியாவோட ரூமுக்கு ஃப்ரெஷ்அப் ஆக போறேன், இங்க எதுவுமே இல்லைன்னு சொன்னா. அடுத்த செகண்ட் வெளியே யாரோ கதவை தட்டுற சத்தம் கேட்டுச்சு. யுவராஜ் கதவை திறந்தான். வெளியே ஒரு வேலைக்கார அம்மா ஒரு ட்ரெஸ்ஸோட நின்னுக்கிட்டு இருந்தாங்க. ஐயா, இந்த புடவைய பெரியம்மா ஜனனியம்மா கிட்ட கொடுத்து கட்டிட்டு வர சொன்னாங்கன்னு சொன்னாங்க. சரி, அதை என்கிட்ட கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லி யுவராஜ் அதை வாங்கிட்டு கதவை மூடிட்டு உள்ள வந்த ஜனனி கிட்ட, இப்போ உன்னோட பிரச்சனை சரியாயிடுச்சா? உனக்கு தேவையான ட்ரெஸ் இங்கே வந்துருச்சு, போய் சீக்கிரம் ரெடியாகன்னு சொன்னான். பிரச்சனை எங்க முடிஞ்சது? இதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆக போகுது. எனக்கு புடவையே கட்ட தெரியாது. இப்ப நான் என்ன பண்றது? காவியாவை தான் கூப்பிடணும். அச்சுச்சோ, அந்த வில்லங்கம் வேண்டாப்பா, அவளுக்கு புடவைனா என்னன்னே தெரியாது. அதுக்கு நானே கட்டிக்கலாம். கடவுளே, எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு பிரச்சனைய கொடுக்கற? ஜனனி ஏதேதோ யோசிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்து, என்ன யோசிச்சுட்டு இருக்க, சீக்கிரம் கிளம்புன்னு சொன்ன யுவராஜ் கணீர்னு சொன்னதும் அவன் கையில இருந்த புடவைய வாங்கிட்டு ஜனனி பாத்ரூம்குள்ள ஓடிட்டா. கொஞ்ச நேரம் கழிச்சு குளிச்சுட்டு கதவை திறந்து ரூம்ல யுவராஜ் இருக்கானான்னு எட்டி பார்த்தா. அவன் இல்லைங்கறத உறுதிப்படுத்திக்கிட்டு பாத்ரூம்ல இருந்து வெளியே வந்து யூடியூப்ல சாரி எப்படி கட்டுறதுன்னு சில வீடியோவை பார்த்தா. எப்படியோ அதை பார்த்து ஓரளவுக்கு புடவைய கட்டி முடிச்சுட்டு கண்ணாடியில தன்னை பாத்துக்கிட்டு, பரவாயில்ல ஜனனி, நீயும் புடவைய நல்லாதான் கட்டியிருக்க, ஆனா எங்கேயோ இடிக்கிற மாதிரி இருக்கே. சரி, ஓகே, காதம்பரி ஆண்டி கிட்ட போய் சரி பண்ணிக்கலாம்னு கிளம்பி ரூமை விட்டு வெளியே வந்தா. காதம்பரி அவ கண்ணுல பட்ட உடனே, ஆண்டி, ஏன் எனக்கு இந்த புடவை கொடுத்தீங்க? எனக்கு புடவை எப்படி கட்டுறதுன்னு கூட தெரியாது. நான் யூடியூப்ல பார்த்து எப்படியோ கஷ்டப்பட்டு கட்டிட்டு வந்திருக்கேன். ஆனாலும் கொஞ்சம் சரியில்லைன்னு தான் தோணுது அப்படின்னு புடவைய பிடிச்சுக்கிட்டு நின்னுகிட்டு இருந்தா. அவ சொன்னதை கேட்ட காதம்பரி அவளை பார்க்க ஆரம்பிச்சா. ஜனனி மரூன் கலர் சாரியில ரொம்ப அழகா இருந்தா. ஜனனி, நீ இந்த சாரியில ரொம்ப அழகா இருக்க, கொஞ்சம் சரி பண்ணணுவான்னு சொல்லி ஜனனி அழைச்சுக்கிட்டு போய் சாரிய சரி பண்ணி விட்டுட்டு தன்னோட பீரோல இருந்து ஒரு தோடை எடுத்து ஜனனி கிட்ட கொடுத்து, இத போட்டுக்கோன்னு சொன்னா. ஜனனி அதை போட்டுக்கிட்டா. அப்புறம் ரெண்டு பேரும் ஒன்னா கீழே இறங்கி வந்தாங்க. ஜனனிய பார்த்த காவியா அவகிட்ட ஓடி வந்து, ஹேய் மச்சி, ரொம்ப அழகா இருக்க. ஐயோ, சாரி சாரி அண்ணி னு கிண்டல் பண்ணினா. ஏய், கிண்டல் பண்றியான்னு ஜனனி கேக்க புன்னகையோட காவியா ஜனனியே பாத்துட்டு இருந்தா. காதம்பரி ஜனனி கிட்ட, ஜனனி, இன்னைக்குதான் கல்யாணம் முடிஞ்ச முதல் நாள், எல்லார்கிட்டயும் ஆசிர்வாதம் வாங்கிக்கோன்னு சொன்னாங்க. இத கேட்ட ஜனனி சரின்னு தலையாட்டிட்டு எல்லாருக்கால்லயும் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிட்டா. நல்லா இருமா, ராஜ் குடும்பத்தோட மூத்த மருமகளே வெல்கம், நான் அசோக் குமார் வாழ்த்தினாரு. எல்லா செல்வங்களும் பெற்று நீடோழி வாழணும்மா ன்னு வாழ்த்தி அவன் நெத்தியில முத்தம் கொடுத்தாங்க லக்ஷ்மி பாட்டி. அது எல்லாமே ஜனனிக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. யாருமே இல்லாத அவளுக்கு இவ்ளோ பேர் இன்னைக்கு சொந்தமாகிட்டாங்கிறத நினைக்கிறப்பவே அவளுக்கு உற்சாகமா இருந்துச்சு. இதெல்லாம் அந்த யுவராஜ்னாலதான், ஆனாலும் அவன் டெவல் தான், இவ கேரக்டரையே புரிஞ்சுக்க முடியலையே அப்படின்னு மனசுக்குள்ள நீயா நானா நடத்திக்கிட்டு இருந்தா. அப்ப லக்ஷ்மி தேவி, ஜனனி, இன்னைக்கு நீ முதல் தடவை மாமியார் வீட்டுல சமைக்கணும்னு சொன்னாங்க. ஆயிரம் வாலா சரவடி வெடிச்ச மாதிரி அரண்டு போய் நின்னா நம்ம ஜனனி அந்த வார்த்தையை கேட்டதும், என்னது சமையலா? நானா? அடவுதுங்கடா சங்கு, ஆயம் தண்ட சோறு கிங்கு, விஐபி படத்துல தனுஷ் ஹை பிச்சில கத்துற மாதிரி இருந்துச்சு. இந்த கதையில அடுத்து என்ன நடக்கும் தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கா? அப்ப உடனே பாக்கெட் எஃப்எம் டவுன்லோட் செஞ்சு இந்தியா முழுக்க பல லட்சம் மக்கள் கேட்டு மகிழ்ந்த சிறந்த ஆடியோ ஷோவான டியர் டெவில நீங்களும் இலவசமாக கேளுங்க.